பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. MSKல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாதீங்க. They call my name? Bharath, please come on the dive. One moment, please. And there is something special about this gentleman. And this is not his first degree, it is his fifth, if I'm not wrong. Bharath, can you tell us what makes you study more and more? Every time I learn a new thing, something haunts me in constant that I don't know a lot more. So, what next? I don't know. Mama? மத்தியானத்தான் ஃபோன் வந்தது. உன் டேடிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து இஸ் நோ மோர் பரத். சின்ன வயசுல நான் அப்பா அம்மாவோட இந்தியாவில் தான் இருந்தேன். அம்மா நான் வந்துட்டேன். பரத், சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடலாம். சரிம்மா. பரத், திரும்பவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா இல்லையா? சுபாஷ் கிட்ட வேண்டான்னு சொல்லியும் அவன் தான் வாங்கி கொடுத்தாம்மா. டாக்டர் உன் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல, தெரிஞ்சே செய்யறது தப்பு தானே? இன்னொரு தடவை செய்யக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணு. The foolish lion lost his prey because of his foolishness. Intelligence is better than strength. இப்பவே லேட் ஆயிடுச்சு, போய் படு. டாடி எப்போ வருவாருமா? வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்காருல, கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாரு. திரும்பவும் போயிடுவாருலமா. அவர் வேலை அந்த மாதிரி இல்லையா கண்ணா? நீ படுத்துக்கோ. ராகவா, காலையில 5 மணிக்குள்ள கிளம்பிடணும். வந்துடுறேன். சரியா? சரி, ஓகே, பாய். அப்பாவும் அவரோட ஃப்ரெண்ட் வரதராஜன் அங்கிளும் புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. அப்பா அந்த வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தார். பாவம் பரத், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவனுக்கு தான் நான் இருக்கேன்ல. அப்போ உனக்கு டைமுக்கு மாத்திரலாம் சாப்பிட்றியா? அம்மா சாரிம்மா. எதுக்கு? திரும்பவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல. அதில் எந்த தப்பும் இல்லை. ப்ராமிஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கேன், அதுதான் பெரிய தப்பு. ப்ராமிஸுங்கிறது நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாழறோம். அந்த சூரியன் இப்போ மறைஞ்சிட்ருக்கு பார்த்தியா? ஆனால் அது நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு, திரும்பவும் நாளைக்கு வருவேன்னு. ப்ராமிஸை பிரேக் பண்ணாமல் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை ப்ராமிஸ் பண்ணி அது வராமல் இருந்தா உலகம் இருண்டுடும். பரத், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்கு, அது அப்படியே இருக்கணும்னா ப்ராமிஸ் எப்பவும் மீறக்கூடாது. பரத், என் அம்மா தான் என் உலகம். அவங்க சொல்றதுதான் எனக்கு வேத வாக்கு. அம்மா, 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 அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா, அம்மா எழுந்திருங்க. Hi Bharath. Hi uncle. Raghava, elections வரப்போகுது. தொகுதிக்கு போக வேண்டியிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணணும். இன்னும் எத்தனை நாளைக்கு? அவன் இங்கே தனியாக விட்டுட்டு எப்படி வர்றது ராகவா? அதுக்கு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்ன பேசுற நீ? உனக்கு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காக சொல்லல, அவனுக்கு ஒரு தாய் வேணும். தாய் இல்லைங்கிற குறை தெரியவே கூடாது வயசுராயத. நீ இப்படி இருந்தா அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான், நீயும் நினைச்சதை சாதிக்க மாட்டான். சொல்றது கேளு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. சரி. இங்க பாரு, இங்க பாரு அம்முக்குட்டி, இங்க பாரு, இங்க பாரு. ஏன் அழற? எங்க தங்கம். அவங்களோட க்ளோஸ் ஆக நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு என் மேலே பாசம் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால நான் தினமும் என் ஃப்ரெண்ட் சுபாஷ் வீட்டை தங்க ஆரம்பித்தேன். ரெண்டு பேரும் தூங்குறாங்க மாமா, காலையில் கொண்டு வந்து விடுறேன். எனக்கும் பிரமிளாக்கும் லண்டனில் ஒரே ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சிருக்கு மாமா. ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரத்துக்குள்ளே கிளம்பணும். பரத்துக்கு சுபாஷை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. சுபாஷுக்கும் தான், எல்லா விஷயத்துலையும் ஒன்றா இருக்காங்க. பரத்துக்கு எங்கள் கூட வந்து அங்கேயே படிக்கணும்னு ஆசையாக இருக்கு. அங்கயா? சின்ன பையன் சுபாஷ்காக அவனும் கூட வரேன்னு சொல்லியிருப்பான். நீ அதை போய் பெருசா எடுத்துக்காத. அதுக்கு இல்லைண்ணா, அவன் எங்க கூட வரணும்னு ஆசைப்படுறான். புது இடம், நாங்களும் அடிக்கடி வேலை வேலைன்னு தான் சுத்திக்கிட்டு இருக்க போறோம். பரத்தும் வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும். பரத், லண்டன் போறியா? உன்னால அப்பா விட்டு இருக்க முடியுமா? இருப்பேன் டாடி. சுபாஷோட சேர்ந்து நான் அங்கேயே படிக்கிறேன். ரொம்ப நாளாகவே அவனுக்கு ஆஸ்துமா இருந்தது. குளிர்காலம் வந்தாலே கஷ்டப்படுவான். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். 2 நாளில் வந்துடுவான்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு தூக்கத்திலே அவனோட உயிர். நீ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு தான் நினச்சோம். ஆனால் தெய்வமாக கும்பிடுற தலைவன் தவறிட்டாருன்னு கேள்விப்பட்டதோ தொண்டர்களால் தாங்கிக்க முடியல. நேரம் ஆக ஆக நிலைமை கையை மீறி போய்கிட்டே இருந்தது. அதான் காரியங்கள்லாம் உடனே முடிச்சுட்டா நல்லதுன்னு நேற்று சாயந்தரமே. யார் கொல்லி வச்சது? உன் தம்பி. Hi Siddharth. நான் பரத், உன்னோட அண்ணன். நான் டைமுக்கு வர முடியல. லக்கி, அவருக்காக நீ இருந்திருக்க. நான் செய்ய வேண்டியது நீ செஞ்சிருக்க. தேங்க்ஸ் ஃபார் டூயிங் தட். அரசியலில் தற்போது மக்களிடையே ஏற்பட்ட குழப்பத்தை பற்றியும் புதிய முதலமைச்சர் பதவியை யார் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பற்றியும் இப்பொழுது விவாத மேடையில் காணலாம். வணக்கம் சார். புதிய முதலமைச்சராக யார் பதவி ஏற்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வரதராஜ ஐயா விட்ட வேற யார் வர முடியும்? பெரியவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து கூடவே இருக்கிறவர். அது மட்டும் இல்ல, இந்த நாட்டில் ஒரு மூத்த தலைவரும் கூட. ஆமா ஆமா, என்ன மூத்த தலைவரோ. என்ன பொறுத்த வரைக்கும் ராகவன் சாரோட வைஃப் தான். அண்ணா ஃப்ரூட்ஸ். தேங்க்ஸ். கட்சியில வேற யார் இருக்கா? மஞ்சு வந்ததுல இருந்து சித்தார்த்த பேசல. ஏதாவது பிரச்சனையா அவனுக்கு? கொஞ்ச நாளாவே அவன் யார்கிட்டயும் பேசுறதில்ல. அப்பா அம்மா கிட்ட கூட டாக்டர்ஸ்ட்ட காட்டினா எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நாங்க பேசுறதுக்கு பிடிக்கலையோ என்னவோ. ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். கார் கீஸ் தரீங்களா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். நான் வேணா உங்க கூட வரேன் தம்பி. எங்க போகணும்? பரவாயில்ல, சும்மா பக்கத்துல தான் வந்துருங்க. நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். ஷாப்பிங் பண்ணிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏய் பண்ணு தெரியாது சிக்னல் பார்த்து வர மாட்டேன் கூட்டிட்டு போயா. புதுசியமா யார் வரப்போறாங்கிற ஆர்வம் எங்க எல்லாருக்குமே இருக்கு. பார்ட்டிக்கு நீங்களும் பெரியவரும் ரெண்டு கண்ணு மாதிரி. நீங்க சிஎம்மா வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த சீட்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கண்ணா. அப்படி நீங்க வரலன்னா அடுத்த சிஎம்மா நான் தான் வரணும்னு பார்ட்டியில முக்காவாசி எம்எல்ஏக்கள் கட்சி தொண்டர்கள் என் தொகுதி மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. உங்க ஆசீர்வாதத்தால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். அதனால தான் சுத்தி வளைக்காம உரிமையோடு கேட்டேன். வேற யாராவது வந்து என்னால பார்ட்டி ரெண்டா ஓடிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. வரணா எங்கேயோ கழிசடியா சுத்தி நின்ற என்ன அரசியலுக்கு இட்டுன்னு வந்து மந்திரியாக்கி அழகு பார்த்தீங்க. நீங்களும் அந்த பெரிய மனுஷனும் சார். நீங்க தான் புது முதலமைச்சர் ஆகணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையாகுது. ஆனா ஏன்னு தெரியல உங்களுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அங்க இங்கன்னு எல்லாரும் பேசுனுங்கிறானுங்க. நான் உங்களுக்கு வேணான்னா நீங்க முதலமைச்சர் பதவி மேல ஆசைப்படலன்னா சேவை செய்யணும்னே பிறந்துக்கிற நான் ஆகணும்னு என் தொகுதி எம்எல்ஏங்க ஜனங்க தொண்டனுங்க முக்கியமா என் குடும்ப வாரிசுங்க கெஞ்சி கேட்கிறானுங்கண்ணா. ராகவனுடைய மூத்த பையன் இவர் எதிர்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவரோட பையன். ஈவினிங் நானே வந்து உங்களை பார்க்கலான் இருந்தேன். நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்டுக்கு லண்டன் கிளம்புறேன். டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டேன். இனி எப்பவும் நீ இங்கதான் இருக்கணும் பரத். இந்த ஸ்டேட்டோட அடுத்த சிஎம் நீ தான் இருக்கணும். என்ன பேசுறீங்க? நான் சிஎம் நாளைக்கு போனா திரும்பி வருவேனான்னு ஏன் போகணும்? அப்பா இறந்ததுல இருந்து நம்ம கட்சியில் கொஞ்சம் குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா எனக்கு உன்னை விட்ட வேற வழி தெரியல. எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஐ டோன்ட் பிலாங் ஹியர். ராகவனுடைய பையன் நீ, அதை எப்போ மறந்துடாத. அந்த பதவிக்கான தகுதியும் உனக்கு இருக்கு, அதை ஏற்றுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. எனக்கு அரசியல் ஒத்து வராத. ஆனா உங்களை விட யார் எலிஜிபிள்? நீங்க ஆகலாம்ல. எனக்குன்னு வேற பொறுப்புகள் இருக்கு. இது எப்பவோ எடுத்த முடிவு, இன்னைக்கு நேத்து இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சதுல இருந்து சிஎம் பொறுப்பு ராகவனும் கட்சி வேலைகளை நானும் பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணோம். அது அப்படியே தான் இருக்கணும். நிரந்தரமா கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னது? இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வேற யார் சிஎம்மா வந்தாலும் கட்சியை கூறு போட்டு வித்துருவானுங்க. நம்ம கட்சியை காப்பாற்றணும்னா நீ சிஎம் ஆகணும். 10 நாள் தான் ஆச்சு நான் இங்க வந்தேன். இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது. இதை எப்படி பண்றதுன்னு கூட தெரியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கு துணையா நான் இருக்கல. இது பாரு பரத், ஜனங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற கனவோட கட்சி ஆரம்பிச்சோம். பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். ஜனங்களுக்கு உழைச்சதால ஒரு அப்பாவை அவனால உனக்கு எதுவும் செய்ய முடியல. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா கூட இல்லாததால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. இது எங்க 25 வருஷ கனவுடா. இப்ப ரோட்ல போற எவனையோ சீமாக்கி கட்சியை குப்பையில போட முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. ஒரு புள்ளையா ஓ அப்பா கனவை நீதான் நிறைவேற்றணும். எனக்காக கொஞ்சம் யோசி பிளீஸ். பரத் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைச்சாண்டுடன் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி இந்திய அரசியலுக்கும் சட்டத்திற்கும் இணங்கி பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதல்வராக மறைந்த முன்னாள் முதல்வர் திரு ராகவன் அவர்களின் மகன் திரு பரத் இன்று கவர்னர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார். எந்த முன் அனுபவமும் இல்லாமல் நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட இவர் அரசியலில் இனிவரும் காலங்களில் எப்படி தாக்குப்பிடிக்கப் போகிறார் என்ற பிரச்சனைக்குரிய வாதத்தை அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களும் தங்கள் கருத்தினை பதிவு செய்துள்ளனர். ஹலோ சார், பாஸ்கர் உங்க PA பர்சனல் செக்ரட்டரி சார். ஓ ஹாய். ஹலோ சார். ப்ளீஸ், அப்பாவுக்கு கூட ரொம்ப நாளாக நான் தான் PA-வாக இருந்தேன் சார். என்னது நியூஸ் பேப்பர்ஸா? ஆமாம் சார். எனக்கு தமிழ் படிக்க அவ்வளோவா வராது. கேன் யூ ரீட் இட் ஃபார் மீ? யா ஷியோர் சார். ஜஸ்ட் ஹெட்லைன்ஸ். ஓகே சார். தமிழக அரசியல் வரலாற்றில் மிக இளவயது முதல்வர், தமிழக அரசியலில் மேலும் ஒரு வாரிசு திரு பரத் முதலமைச்சராக பதவியேற்பு. உளறிச்சான்ற இது வேணாம் சார். என்னது? அது ஒரு சின்ன பத்திரிக்கை சார். அவனுங்க கண்டதை எழுதுவானுங்க. ரீட் இட். உளறி சான்றிதழின் படி கோன் ஃபுல்லாக படிங்க. ஓகே சார். நேற்று கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு விழாவில் புதிய முதல்வர் பரத் பதவி பிரமாணம் செய்தார். அப்பொழுது உளச்சான்றின்படி என்று கூறுகையில் உளறிச்சான்று என்று கூறி தடுமாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. உளச்சான்றின்படி என்ற வார்த்தையை உச்சரிக்க முடியாவிட்டாலும் உளச்சான்றின்படி நடந்து கொள்வாரா என்று சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று. அந்த வார்த்தை என்ன பாஸ்கர்? உளச்சான்றின்படி. Good morning, sir. I'm Mukhtar, your Chief Security Officer. Hello, Mukhtar. Sir, please, sir. ரோடெல்லாம் ஏன் காலியாக இருக்குது? டிராஃபிக் பிளாக் பண்ணியிருக்கீங்களா? அது சிஎம் கான்வாய் போகும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. எதுக்கு? இந்த டிராஃபிக்கில் டைமுக்கு போக முடியாது. நேற்று பார்த்துருப்பீங்களே இந்த டிராஃபிக்கு. நம்ம ஊர் ஜனங்க அவங்களுக்காக தான் சார் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அவங்க வேலை சீக்கிரம் முடியணும்னா அவங்க கொஞ்சம் நேரம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். Morning, sir. Welcome, sir. I am Srinivasan, Chief Secretary. Thank you. Please. Thank you, sir. Thank you, sir. This is your personal team, sir. Yenda department irundalum, yenda vishayam irundalum, they will assist you, sir. Thank you, gentlemen. Na CM eppadi aanangra kadha unga ellarkum therinjirukum. To be honest, inda naata pathiyo inda job pathiyo enak edhuvum theriyadhu. Yeah, it's true. I know it's a pity. Ella vishayathilum neenga ellarum en kuda irundhu enak help pananum. Trust me, I'm a very fast learner. நான் ரொம்ப சீக்கிரமா கத்துக்குவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் I'll be perfect and make all of you proud. We are all here for you, sir. All the best. நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி we will address all the key issues, sir. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ரைட் சார். அது சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஷூர் சார். நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஓகே தானே சார்? ஏன் இன்னைக்கு முடியாதா சார்? ரைட் நோ. ஷூர் சார். Sir, Mr. Arun Kumar, Traffic Commissioner. Hi. And this is his team. Hello, sir. Take your seats. Sir. இங்க இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன்ஸை பத்தி என்னை விட உங்களுக்கு தான் பெட்டரா தெரியும். Terrible. Can I say disasters? Yes, sir. Why? Population ரொம்ப ஜாஸ்தி சார். ஜனங்களை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். It's very tough. அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிறதால தானே. We need more planning and discipline. I'm sorry to say this. காட்டுல மிருகங்களா இன்னும் ஆர்கனைஸ்டா சுத்திக்கிட்டு இருக்கு. ஃபுட்பாத்ல ஜனங்க பைக் ஓட்டிட்டு போறத பார்த்தேன். We are trying our best, sir. Are you? Yes, sir. How? நிறைய பேட்ரோல்ஸ் கொண்டு வரோம், ஒன் வேஸ் பண்றோம், டிராஃபிக் சிக்னல்ஸும் அதிகரிக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நிறைய விளம்பரங்களும் பண்ணிட்டு இருக்கோம். What about fines? Sir, fines. Charges என்னன்னு கேக்குறேன். டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினா 500 ரூபீஸ் சார். ஃபார் 2, 3 and 4 வீலர்ஸ் 10,000 ஆக்குங்க சார். 10,000. சிக்னல் ஜம்பிங் 1,000 சார். 20,000 ஆக்குங்க. டிரைவிங் பண்ணும்போது மொபைல்ல பேசினா 1,000 சார். 25 ஓகேவா? யா, 25. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் வயலேஷன் 1,000 சார். 30,000. நியூ ரேஷியோக்கு மாற்றி ஈவினிங் எனக்கு லிஸ்ட் அனுப்புனீங்கன்னா வெல் இஷ்யூவா? என்னது? ஜியோ சார். யா, ஜியோ இஷ்யூ பண்ணிடலாம் சார். இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தா நல்லாயிருக்கும். இத்தனை நாள் அதானே செஞ்சுருக்கீங்க, ஏதாவது மாறி இருக்கு? பட் இட் இஸ் வைஸ் டு ரீதிங்க். ஜனங்க பயந்துருவாங்க சார். நான் வந்த இந்த கொஞ்ச நாளில் அது யாருக்கும் இருக்கிறதா தெரியலையே ஸ்ரீனிவாசன் சார். பயம். வி ஆர் லிவிங் இன் எ சொசைட்டி. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயமும் பொறுப்பும் இருந்தே தீரணும். $25,000. ஏய், நிறுத்து. ராங் ரூட்ல வர ரைட் ஷார்ட் கட்டா சார். பக்கத்துல தான் சார் ஆபீஸ். 30,000 கிட்ட ஆபீஸ் போ. 30,000ஆ? தமிழகத்தில் மக்கள் இனிமேல் சாலையில் வாகனம் ஓட்ட வேண்டும் என்றால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம ஓட்டினா, சிக்னல்ல நிக்காம போனா, ஒன் வேல யாராவது தப்பா போனா, இனிமே பர்ஸ்ல இருக்கிற உங்களோட பணம் மட்டும் இல்ல, அநேகமா உங்களுக்கு கடன் வாங்குற நிலைமை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒண்ணுல போறோம், அதுக்காக 20,000 ஃபைன் போடுறது ஏன் விட்டு தூட்டு? எஸ் எஸ் டன் த ரைட் திங். அப்படி செஞ்சாதான் ஜனங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. வண்டி ஓட்டுனால கஷ்டமா இருக்கு பிரதர். முந்தானத்தை இவன் புது வண்டி வாங்கியிருக்கான், பொன்வேல போயிருக்கான், 25,000 ஃபைன் இருக்காங்க. இவங்க அப்பா வண்டியை வச்சுட்டு வண்டியும் கிடையாது கிண்டியும் கிடையாது. பேசாம சிட்டி பஸ்லயோ இல்ல மெட்ரோ ட்ரெயின்ல போறதுதான் பெட்டர். எந்த தொல்லையும் இல்லை. சீஃப் இன்ஜினியர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. அங்க நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கான். ஏ பரத், வா வா வா. குட் மார்னிங். உட்காரு. ஏய், ஒரு பிளேட் எடுத்துட்டு வா. இல்லை பரவாயில்ல. எப்படி போச்சு முதல் நாள்? ஃபர்ஸ்ட் டே இல்லையா? எனக்கு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணவங்க எல்லாரும் பெரியவங்க, வயசில் கூட கொஞ்சம் என்டிமாக இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். புது வேலை இல்லை, அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் தான் பேலன்ஸ் ஆகும். உனக்கும் பெட்டராக இல்லை எங்கள் ஆஃபீஸஸ்னால் எனக்கு நான் எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு தான் செய்வேன்னு தெரியும்ல பரத். கொஞ்ச நாள் எல்லாம் பழகிடும். அப்புறம் அந்த டிராஃபிக் ஃபைன்ஸ் பற்றி கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுலையா? கரெக்டுன்னு பட்டுச்சு. குட். இங்கே பாருங்க சார், வெளியில் ஜனங்களுடைய ரியாக்ஷன் என்னென்னு அப்பப்போ சொல்லுங்கள். ஷூர் சார். அப்படியே சார் ஹோம் மினிஸ்டர் வந்து என்ன பார்க்க சொல்லுங்கள். ஓகே சார். பரத், இனிமேல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ம், டிராஃபிக் ஃபைன்ஸ் விஷயத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாஸ்கர்? பதறி போயிருக்காங்க சார் எல்லாரும். என் ஃப்ரெண்டு கூட 20,000 ஃபைன் கட்டியிருக்கான் சிக்னல் தாண்டினதுக்காக. மாத கடைசின்னு எங்கிட்டயே வாங்கி கட்டிட்டான். நெக்ஸ்ட் டைம் சிக்னலை மதிக்க சொல்லுங்கள். நீங்களும் எவ்வளோ தான் பணம் கொடுப்பீங்க? நீங்க போட்டிருக்கிற டிராஃபிக் ஃபைன்ஸ் பத்தி ஜனங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? சார், எதுக்காக இவ்வளவு கடுமையான தண்டனை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க சார். இது ஜனநாயகமா இல்ல சர்வாதிகாரமானே தெரியல. உங்க இஷ்டத்துக்கு நீங்களே முடிவு எடுக்கிறீங்க. உளறி சான்றுன்னு எழுதின பத்திரிகைக்காரன் சார், அவனை விடுங்க சார். நீங்க வாங்க போலாம். ஒரு நிமிஷம். சாகடிக்கிறீங்க. ஒளச்சான்றின் படி பாஸ்கர் சார், இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும்? பஸ் ஸ்டாப் பொண்ணு தான் என்ன ட்ரெஸ்ஸில் வருவான்னு கேட்டேன். எனக்கு என்ன சார் தெரியும்? அட கெஸ் பண்ணுங்க, வேலை போயிடுமா என்ன? அது இன்னைக்கு வரலட்சுமி நோம்புங்கிறதுனால என் ஒய்ஃப் பூஜை பண்ணி பட்டுப்புடவை கட்டினாங்க. அவங்க வீட்லேயும் நோம்பு எடுத்திருந்தா நிச்சயம் அவங்க பட்டுப்பாவடை தாவணியில் தான் வந்திருக்கணும் சார். சார். எஸ் சீஃப் மினிஸ்டர் பரத்தை பாத்தீங்களா? எப்படி இருக்காருடி? டிவியில பார்த்தேன். ஐஸ்கிரீமுக்கு பதிலா அவரை சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோ அழகானவர் நம்ம லைஃப்ல கடைசி வரைக்கும் இருந்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா அது வேற லெவல் டி. நீ ரொம்ப ஓவரா பேசுற வர்ஷா. என்ன ஓவரா பேசுற? ஏன் அந்த மாதிரி ஆளை மடக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் பேச்சுலர் தானே, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? என்னமோ யாருக்கு எழுதி வச்சிருக்கோம்? அவ்வளோ எதுக்கு? உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிப்பே மாட்டியா? உண்மையே சொல்லணும்னா எனக்கு இப்போனாலும் ஓகே. இப்போ நீ என்ன சொல்ற? உனக்கு சான்ஸ் கிடைச்சா பண்ணிப்பியா? நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட லாஜிக் இல்ல. பேசாம சாப்பிடு. சான்ஸ் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்குவியா இல்லையா? இரு நான் பாக்குறேன். ஹலோ ஹலோ வசுமதி இருக்காங்களா? நீங்க யாரு? நான் பரத் பேசுறேங்க. ஏதோ சிஎம் பரத் மாதிரி பேசுறீங்க. எந்த பரத்? அட நான் சீஃப் மினிஸ்டர் பரத் தாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் நீங்க? இப்ப நாங்க பேசுனதை ஒட்டி கேட்டுட்டு கால் பண்றீங்களா? நான் சீஃப் மினிஸ்டர் பரத்துங்க. பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பேசுனா மரியாதை கேட்றோம். போன் வை. எவன்டி? எவனோ சிஎம் பரத்னு பிராங்க் கால் பண்ணான். அந்த இன்ஸ்பெக்டர் பையன் சீனு 10 நாளா நம்ம வசு எங்க போறாலும் அவளே தான் ஃபாலோ பண்றான். நம்ம பேசுனதை கேட்டு அவன் தான் பண்ணியிருப்பான். கரெக்டா? நீ இரு நான் பாக்குறேன். ஹலோ நான் பரத் பேசுறேங்க. அது கால் கட் ஆயிடுச்சு. வசுமதி இருக்காங்களா? டேய் சீனு, நீ இங்க தான் எங்கயும் மறைஞ்சிருந்து எங்களுக்கு கால் பண்றேன்னு தெரியும். நாங்க மட்டும் வந்தோம். என்னங்க பேசுறீங்க? நான் சிஎம் பரத்துங்க. யார் யாரோ போன் எடுத்து திட்டுறாங்க பாஸ்கர். ஃபோன் பண்ணி சிஎம்னு சொன்னா நம்பவா போறாங்க? ஒன் லாஸ்ட் ட்ரை. நீரு. ஹலோ யாருங்க பேசுறது? நான் சிஎம் பரத் பேசுறேங்க. வசுமதி இருக்காங்களா? நான் வசுமதி தான் பேசுறேன். ஹாய். இங்க பாருங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு கிண்டல் பண்ணலான்னு பாக்குறீங்க. மறுபடியும் அப்படி பண்ணீங்கன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஹலோ ஹலோ ஒத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டா சிஎம்னு சொன்னா நம்புறது கஷ்டம். தப்பு என்னோட தான். உங்க வீட்டுல டெலிஃபோன் டைரக்டரி இருக்கா? அதுல பாத்தீங்கன்னா செக்ரட்டேரியட் நம்பர் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க. ஆபரேட்டர் லிஃப்ட் பண்ணதும் உங்க பேரை சொல்லுங்க. என்னாச்சு? சிஎம் பரத் தானா? வேணும்னா செக்ரட்டேரியட்க்கு ஒரு தடவை ஃபோன் அடிச்சு கிராஸ் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். இவன் என் கோபத்தை ஓவரா கிளறான். இவனை ஒரு தடவை கால் பண்ணி செக் பண்ணிக்கிட்டாதான் என்ன? நீ என்ன லூசா? இதோ 044 233. ஓகே தானே? Do it. 43 401. ஹலோ ஹலோ வணக்கங்க. என் பேரு வசுமதி. ஹலோ மேடம், ஒன் செகண்ட். சிஎம் சார்க்கு கனெக்ட் பண்றேன். சிஎம். ஹலோ வசுமதி. ஹாய் சார். சாரி, ஸ்ட்ரைட்டா கால் பண்றதுனால தான் இந்த கன்ஃபியூஷன். டெய்லி செக்ரட்டேரியட் போகும்போது உங்களை பஸ் ஸ்டாப்பில் பார்ப்பேன். யூ லுக் ஸோ டிஃப்ரெண்ட். ஐ மீன் இன் அ நைஸ் வே. ஒரு வாட்டி ஹாய் சொல்லணும்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் நேரில் பார்த்து சொல்லணும்னு. காஃபிக்கு மீட் பண்ணலாமா சார்? நாளைக்கு காலேஜ் இருக்கு. எனக்கும் ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி மார்னிங் 7:30 இஸ் ஓகே? நான் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால் பண்ணுறேன். ஓகே. என்னடி ஆச்சு? மார்னிங் காஃபிக்கு மீட் பண்ணலான்னு சொன்னாரு. பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றாரு. சிஎம் பரத் கூட காஃபியா? இத மிஸ் பண்ண கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். ஓகேயா சுமதி? ஹலோ அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய் டாடி. சரி நாங்க கிளம்புறோம் வசு. பை. மார்னிங் 7 o'clock. எந்த பிளேஸ் பெட்டரா இருக்கும் பாஸ்கர்? இறங்கு. மேல ஒரு 20 ரூபாய் போட்டு கொடுமா. சிஎம் பார்க்க தான் போறேன். நீ ஒன் வேல வந்தத சொல்லிட்டுமா? ஏற்கனவே வந்துட்டாரு. மேடம் ப்ளீஸ். ஆ சிஎம் வர சொன்னாரு. Bharath. Hi sir, Vasumathi. I know. And you are? Varsha, Vaishali, Shailaja. Hi. Please. Thank you sir. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி. இங்க இட்லி ரொம்ப நல்லா இருக்குன்னு பாஸ்கர் சொன்னாரு. அல்கோத் இட்லி. எனக்கும் இட்லி சார். நான் கொஞ்ச நாளா டயட்ல இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஐ லவ் ஜூஸ். உட்காருங்க பாஸ்கர். ஆர்டர் பண்ணிட்டு வந்துறேன் சார். வாட் யூ ஆர் டுயிங்? MBA ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன் சார். வாட் நெக்ஸ்ட்? அத பத்தி இன்னும் யோசிக்கல. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாமே. டெய்லி பஸ் ஸ்டாப்ல இருக்கிற மாதிரி. அத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் நீங்க யதார்த்தமா இருக்கீங்க. யூ ஆர் சோ நேச்சுரல். நீங்க தினமும் ஆபீஸ் போகும்போது எங்களை பாப்பேன்னு சொன்னது இட்ஸ் ஷாக்கிங். எங்களால நம்பவே முடியல. உங்களெல்லாம் பாக்குறது இல்ல, இவங்கள மட்டும்தான் பாப்பாரு. நம்ம ஸ்டேட்டுக்கு இவ்வளவு அழகான சிஎம் வருவார்னு நாங்க நினைச்சு பார்க்கவே இல்லை சார். டிராஃபிக் ரூல்ஸ் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிறது ரியலி கிரேட். அது மட்டும் இல்லாமல் ரோட்ஸையும் சரி பண்ணால் நல்லா இருக்கும் சார். அட்லீஸ்ட் கலெக்டாக ஒரு ஃபைன்ஸை வச்சாவது கொஞ்சம் நல்ல ரோட்ஸை போடலாம் சார். தட்ஸ் அ கிரேட் ஐடியா. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். இட்லி ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்கர். புரிஞ்சிருச்சு சார். அங்கே இருக்கிற லைஃப்க்கும் இங்கே இருக்கிற லைஃப்க்கும் டு யூ ஃபீல் எனி டிஃப்ரென்ஸ் சார்? அ லாட். அங்கே இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிற மக்களும் டோட்டலாக வேற. அங்கே தனியாக தான் இருந்தீங்களா? யா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? No. Traffic மாதிரியே next என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார்? I don't know. சார் டைம் ஆயிடுச்சு. ஓ அசம்பிளிக்கு டைம் ஆயிடுச்சு. டைம் ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அப்புறமா பார்க்கலாம் சார். நாங்க ஃப்ரீ தான், எப்போன்னு சொல்லுங்க. சார் கூட ஃப்ரீயா இருக்கணும்லமா. plan பண்ணிட்டு சொல்றேன். ஓகே சார். பில் கட்டியாச்சா பாஸ்கர்? கட்டிட்டேன் சார். பை. பை சார். see you சார். வர மேடம். ஏய் சம்மடி சும்மா இருங்கடி. இந்த அவை தொடங்குவதற்கு முன் சட்டசபைக்கு வருகை தந்துள்ள நமது புதிய முதலமைச்சர் திரு பரத் அவர்களுக்கு அவை சார்பாக என் உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, Madam Speaker. My dear colleagues and honorable members, thank you. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவை தலைவர் அவர்களே, நமது அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருக்கும் இது மக்களாட்சி என்பது ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு பெரிய சந்தேகம். தன் தந்தைக்கு பிறகு தனக்கு இந்த பதவி கிடைத்ததாலோ என்னவோ இதை மன்னராட்சி என்று நினைத்துக் கொண்டார். மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசாங்கம், மக்களோட கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய இந்த அரசாங்கம் அபராதங்கிற பேர்ல மக்களோட ரத்தத்தை உறிஞ்சுகிட்டு இருக்கு. சிக்னலை மீறினா 10,000, கொஞ்சம் வேகமா போனா அதுக்கு 20,000, வேற ஏதாவது பண்ணா 30,000. இது சர்வாதிகாரம். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அவங்களை கொன்னுடுவாங்க போல இருக்கு. கொள்ளடிக்கிறத பத்தியும் கொலை செய்யறத பத்தியும் நீங்களும் உங்க ஆளுங்களும் பேசுவீங்க, அதை நாங்க கேட்கணும். எல்லாம் எங்க தலையெழுத்து. அம்பத்தூர்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் ஒரு சென்ட் விடாம மொத்தமா வலிச்சு போட்டீங்க. மிச்சம் என்ன வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தா எல்லார் கையிலயும் திருவோட்டை குத்து சோத்துக்கு சிங்கி அடிக்க வச்சிட்டீங்க. அதான உங்க கட்சியோட சாதனை. கொஞ்சம் நிறுத்துங்க அவை தலைவரே. அவர் என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு? அம்பத்தூர்ல பிளாட் போட்டு வித்ததுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். திரு மாணிக்கம் அவர்களே உட்காருங்க. அவரை கொஞ்சம் பேச விடுங்க. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரா நாங்க வெளிநடப்பு செய்வோம். சொல்லுங்க. நீ சொல்ல உட்கார்ந்துக்கறேனா? நீ கண்டினியூ. உள்ள இறக்க வேண்டிய நேரம் வந்ததனால வெளியில போணும்னு சொல்றாரு. பாருங்க நீங்க தேவையில்லாம வார்த்தை விடுறீங்க. வாக் அவுட் வாக் அவுட்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு வடங்களா அவை தலைவர். ஆய் இருக்குன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. கிருஷ்ணமூர்த்தி சார் இங்க வந்தது உங்களோட சொந்த கதையும் சோக கதையும் கேட்கறதுக்காக இல்ல, ஜனங்களுக்கு நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். நீ நியாயம் கேட்கறதுக்காக வரல, உன்னோட புடவையும் நகையை காட்டுறதுக்காக தான் வந்திருக்க. உன் மேனா உங்களுக்கு வேலையெல்லாம் தெரியும். உட்கார் 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 ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க, சொல்றது கேளுங்க. இப்போ உட்கார போறீங்களா இல்லையா? எல்லாரும் உட்காருங்க. கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ளீஸ் ஃபினிஷ் யுவர் பாயிண்ட். அவை தலைவரே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. அவர் தினமும் காலையில ரெடி ஆகி தான் பிள்ளைங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போய் ஆகும். ஆபீஸ்க்கு லேட்டா போனா சம்பளத்துல புடிச்சிருவாங்க. ஏதோ லேட் ஆக கூடாதுன்னு ஷார்ட்கட்ல டிராபிக் அவாய்ட் பண்ணி ஒன் வேல போனா அவங்கள பிடிச்சி 25,000 ரூபாய் ஃபைன் போடுறீங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை அவங்க எப்படி காப்பாத்துவாங்க? மாண்புமிகு முதலமைச்சரே இதுக்கு பதில் சொல்லு. மாண்புமிகு முதலமைச்சர் பேசலாம். தேங்க்யூ மேடம் ஸ்பீக்கர். ஹானரபிள் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நான் கடமை. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். புதிதாக அமலுக்கு வந்த டிராபிக் ஃபைன்ஸை பத்தி, அதனால ஜனங்கப்படுற கஷ்டத்தை பத்தி ரொம்ப விவரமா சொன்னார். இதுக்கு ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் தான் மேடம் ஸ்பீக்கர். யாரும் ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற டிராபிக் ரூல்ஸ் ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணா 1 ரூபா கூட ஃபைன் கட்ட தேவையில்லை. அவங்க சம்பளத்தை வச்சு அவங்க ஹாப்பியா வாழலாம். இதுக்கு தட்டலாம். எதிர்கட்சி தலைவர் அவருக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பத்தி ஏதோ சொன்னார். அவசரத்தில் ஒன் வேல போயிருக்காராம், பாவம் ஃபைன் கட்டினாராம். இந்த மாதம் எப்படி சமாளிக்க போறாருன்னு. சம்பளத்தில் பிடிச்சா என்ன சார், கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிட்டா அடுத்த மாதம் சேலரி வந்துட போகுது. ஆனால் அவர் போன வழியில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து அவரை இடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி வாழ்க்கை முழுக்க எப்படி சமாளிப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும். ஜனங்க ஓட்டு போட்டு நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கிறது அவங்களுக்கு நல்லது செய்யதானே தவிர அவங்க தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்கு கிடையாது. நான் அப்பாவோட காரியத்துக்கு வந்த புதுசுல ஒரு 2 வீக்ஸ் தனியாவே ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இங்க இருக்கிற யாருக்கும் 1% கூட அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இதுக்கு தமிழ்ல பொறுப்புடைமைன்னு சொல்லுவாங்களாம். நான் வந்து இந்த கொஞ்ச நாள்ல அது எந்த விஷயத்திலையும் எந்த ஒருத்தர்கிட்டயும் நான் பார்த்ததே இல்லை. I want to bring that back, Madam Speaker. I want to bring that back. நான் இந்த இடத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு சமுதாயத்தில் வளர்ந்தவன் மேடம் ஸ்பீக்கர். அங்கே அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இருக்க வேண்டிய பயமும் பொறுப்பும் இருக்கு. They are responsible, they are accountable, and they made their lives beautiful. ஆனால் நமக்கு ஒழுக்கங்கிறது இல்லவே இல்லை. எங்கனாலும் எது வேணாலும் செய்யலாம், எதுலேயும் குவாலிட்டி இல்லை, பயமே இல்லாம எல்லாத்திலையும் கலப்படம் செய்யலாம். இட்ஸ் ரியலி ஷாக்கிங் மேடம் ஸ்பீக்கர். 100 கோடிக்கும் மேல பாப்புலேஷன் இருக்கிற நாட்டுல ஒரு சிஸ்டம் இப்படியா ரன் பண்ணணும்? இவ்வளவு கேவலமாவா வாழணும்? அவை தலைவரே, அவர் கேவலம் சொல்றது எங்களை தான். ஒரு சிஎம் இருந்துகிட்டு இந்த அளவு நாகரிகம் இல்லாம பேசக்கூடாது. இதை நாங்க எல்லாரும் வன்மையா கண்டிக்கிறோம். இவர் பேசினதை ரெக்கார்ட்ல இருந்து நீக்கி ஆகணும். இட்ஸ் a fact and it has to be on record, மேடம் ஸ்பீக்கர். If one has to live in a society, fear, responsibility and accountability is must. அதை உருவாக்குறதுக்கு ஃபைன்ஸ் இல்லை. நான் இன்னும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். எந்த வேலையை செய்யணும்னாலும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்கும். இனிமே அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஓட்டு போட்ட ஜனங்களுக்கே இவ்வளோ ஹார்ஷாக ஃபைன் போட்டிருக்கேன்னா, இங்க சர்வீஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ், போலீஸ்காரங்க, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அரசியல்வாதிங்க யார் தப்பு செஞ்சாலும் ஃபைன்ஸ் எவ்வளோ ஹார்ஷா இருக்குங்கிறத அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டோம் மேடம் ஸ்பீக்கர். அவையில் இருப்பவர்களின் சந்தேகங்கள் தீர்ந்திருக்குமே. ஆனால் வித் யோர் பர்மிஷன் ஐ டேக் எ லீவ் மேடம் ஸ்பீக்கர். தப்பு நடக்குதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா அதை சரியாக்கலான்னு நினைச்சா மன்னர் ஆட்சி ஞாபகம் வந்தது இல்லை உங்களுக்கு? ஆனா எனக்கு மட்டும் சின்ன வயசுல தப்பு செஞ்சா கண்டிச்சு எங்க அம்மா அப்பா ஞாபகம் வருவாங்க சார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கிலும் பல ஊழல் வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரபல தொழிலதிபரும் எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியின் மகனுமான மனோகர் இப்பொழுது சர்ச்சையில் சிக்கியுள்ளார். தனது கம்பெனிக்காக 800 ஏக்கருக்கும் மேற்பட்ட அரசுக்கு சொந்தமான நிலங்களை அவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் என்று பல என்ஜிஓக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சார், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உங்க மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கீங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க? அரசியல் பிரமுகர்கள் மேல இல்ல பணக்காரங்க மேல கேஸ் போடுறதுங்கிறது இப்ப இவங்களுக்கு ஃபேஷன் ஆகி போச்சு. ஆனா எல்லாரும் நீங்க சட்டவிரோதமா தான் இந்த சொத்தெல்லாம் சேர்த்திருக்கீங்க. அதெல்லாம் வெறும் வதந்தி. ஆளுங்கட்சியும் மீடியாவும் சேர்ந்து செய்யற பிரச்சாரம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஒருத்தங்க பணம் சம்பாதிக்கலன்னா எதுக்கும் உதவாக்கறன்னுவாங்க. அதையே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மேல வந்தா அபகரிச்சிட்டான்னுவாங்க. அதுக்குதான் என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி கண்டுக்கிறதே இல்லை. பப்ளிக் அட்டென்ஷன் அதிகமாக கிராப் பண்ண ஹை ப்ரொஃபைல் கேஸ் இது. நான் சொல்கிறத விட உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். வெரி ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் மிஸ்டர் அரவிந்த். ஷியோ சார். சார், எதிர்க்கட்சி தலைவரின் மகனான மனோகரின் நில அபகரிப்பு வழக்கு தற்போது சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழக அரசின் இப்போதைய சூழல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. புதிய முதலமைச்சர் பரத் எடுத்த இந்த முடிவை கண்டு பல தரப்பினரும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இருந்த போதிலும் அரசியல் பிரமுகர்களுக்கு இடையே இது பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகளிலும் வியாபாரிகளிலும் கான்ட்ராக்டர்களிலும் ஊழல் செய்தவர்களை ஒழித்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்துள்ள முதலமைச்சர் பரத் தற்போது அவரின் கவனம் அரசியல் பிரமுகர்களின் பக்கம் திரும்பியிருப்பதே அரசியல் உலகின் முக்கிய செய்தி. நைட்டு நல்லா தான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தான். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். நாங்கள் பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவர் இனிமேல் நம்ம கூட இல்லைங்கிறத இவனுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. சித்தார்த் கூட நான் இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. நீ ஏன் தம்பி தேவையில்லாமல் கஷ்டப்படணும்? உனக்கு நிறைய வேலை இருக்கும். பரவாயில்ல, நான் இருக்கேன். அம்மாவை கூட்டிட்டு போ. காலைல நானும் சித்தார்த்தும் வீட்டுக்கு வந்துடுவோம். ஹாய். அம்மா பயங்கர டயர்டாகி தூங்கிட்டாங்க. சின்ன வயசில் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சான்ஸ் எனக்கு எப்பவும் கிடைச்சதில்லை. என் நேரமும் பிஸியாக இருப்பார். ரொம்ப மிஸ் பண்ண. கோவம் கூட வரும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், யோர் ஃபாதர் இஸ் அ கிரேட் மேன், யோர் லக்கி டு பி சன்னு எல்லாரும் சொல்ல சொல்ல எனக்கு ஷாக்கிங்காக பட்டுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுது அது ரொம்ப பெரிய ஜாப்னு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர்ஸை விட பெரிய ஜாப், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஜாப். You know what a complete man is? Let me get this straight. Life-la endha thappume seiyama, yariyum hurt pannama, thanoda job-a poruppa senju, thanum sandoshama irundukittu sutti irukravanga ellariyum sandoshama vechukartha. Our dad was that. He made us proud. Neeyum nanum avar maadhiri dhaan irukanum. We should make him proud. I think we can do that. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தூங்க. தான் தெரிஞ்சது. இப்ப எப்படி இருக்கான்? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்பதான் தூங்குனா. மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அவன் நீ எதுக்கு? வேற யாரும் இல்லையா? இல்ல, நான் தான் இருக்கேன்னு சொன்னேன். சின்ன பிள்ளையா உன்னை பார்த்தது இப்போ ஊரே உன்னை சிஎம்னு பாராட்டும் போது பெருமையாக இருக்க. வெரி குட். போய்ட்டுறேன். சரி, ஓகே அங்கிள். பரத், நிறைய ஆஃபீஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஜியோ இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கியா? அதில் கொஞ்சம் போஸ்ட் ஹோல்ட் பண்ணுறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா ஸ்டடி பண்ணி தான் யார் எந்த போஸ்ட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி சைன் கூட பண்ணியாச்சு. இட்ஸ் ஓகே. கொஞ்சம் போஸ்ட் தான், ஒரு சில பிரச்சனைங்க இருக்குது. என்ன சொன்னால் 4 போஸ்ட் தான் பரத். ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, சேலம் டிஎஸ்பி, கமிஷனர், அப்புறம் சிபிசிஐடி. இது நம்ம கட்சியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசி எடுக்க வேண்டிய முடிவு. அவங்க கவர்மெண்ட் சர்வன்ஸ் தானே, கட்சி ஆளுங்கக்கிட்ட ஏன் கேட்கணும்? யார் எந்த போஸ்ட்டில் இருக்கணும்னு யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கு ஈவினிங் சார்ஜ் எடுத்துப்பாங்க. இல்லை, உங்கள் அப்பா இருந்தப்போ இந்த முடிவில் நான் தான் எடுப்பேன். ரூலிங் பார்ட்டியில் சில ஆப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். டெசிஷன் ஆல்ரெடி எடுத்தாச்சு அங்கிள். எனக்கு சரின்னு தோன்றதை நான் செய்கிறேனே. நம்ம வேற ஏதாவது பேசலாமே. நீங்க எத்தனை தடவை கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. என் வழியில என்ன போக விடுங்க. எனக்கு ஆஃபீஸில் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. இங்கே இருண்ணா. சித்தார்த் இனிமே எல்லார்கிட்டையும் பேசுவான். டாக்டர் சொன்னாராப்பா? சித்தார்த்தே சொன்னான். All the Council of Ministers, Officers and Secretaries, thanks for being here. This is my first cabinet meeting. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சீனியர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அதில் என்ன இருக்குது சார், எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இந்த டேம் முடியறதுக்குள்ளே உங்களையே எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் சார். தேங்க்யூ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், விஜயசேகரன் சார். ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் கெட்டிங் ஷட் டவுன். நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் சிங்கிள் டிஜிட்க்கு வந்திருக்கு. ஐ மீன், சில ஸ்கூல்ஸை ரன் பண்றது கூட தேவையில்லைன்னு தோணுது. அதை கூட மூடிட்டா பெட்டர் சார். அது கவர்மெண்ட்டுக்கு பாரம் அதிகமாக கூடாதுன்னு தான். அதான் எதுக்குன்னு கேட்குறேன். அதான் சார், ஜனங்க கூட பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் சார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட்டிக்காட்டில் கூட பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் சார் மவுசு ஜாஸ்தி. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃப்ரீ எஜுகேஷனை விட்டுட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸில் லட்சக்கணக்கில் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குது சார்? கல்வி அமைச்சரே நீங்கள் தானே சார்? நான் தான். ஸ்டாண்டர்ட்ஸ் குறையும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன கிடைக்கிறேன்னு சொல்லி தொலையா? அவங்க பசங்களை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க சார். கவர்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண இஷ்டம் இல்லையா? கவர்மெண்ட் இருக்கிறது மக்களுக்காக தானே. அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யறது தானே நம்ம வேலை. யூனோ வாட், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீயாக நடத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. மினிமம் ஃபீஸ் வாங்கினாலும் நிறைய பேர் ஜாயின் ஆவாங்கன்னு என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங். வில் லுக் இன்டு இட் சார். இந்த அகாடமிக் இயரில் எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் 2 ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். வில் ஸ்டார்ட் அன் அவேர்னஸ் கேம்ப். வில் மல்டிப்ளை த ஸ்கூல்ஸ் நெக்ஸ்ட் இயர். வில் லுக் இன்டு இட் சார். தேர் இஸ் நத்திங் டு லுக் இன்டு இட். பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, செய்யணும். நவ் கமிங் டு தி பிரைவேட் ஸ்கூல்ஸ். சில ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்டுக்கு 1 lakh, 6th ஸ்டாண்டர்டுக்கு 1.5 lakh, 7th ஸ்டாண்டர்டுக்கு 2 lakhs, 10th ஸ்டாண்டர்ட்னா 3 lakhs. அங்கே அப்படி என்ன தான் கற்று தராங்க? This is one particular school. This is off the record, huh? Off the record. PB High School. என்னாச்சு? என்னாச்சுன்னா எப்படி தம்பி? இப்போ நீங்க சொன்ன ஸ்கூல் நம்ம அண்ணன் தான், பரபிரம்மம் பிபி பிபி ஸ்கூல்ஸ். நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் உள்ள ஸ்கூல் சார். இங்க இருக்கிற பல பேருடைய பசங்க அங்கே தான் படிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூட உண்டு சார். நம்ம கண்ட்ரியில் எஜுகேஷன் நான் ப்ராஃபிட்டபிள் தெரிஞ்சுக்கோங்க. கல்வியை வியாபாரமாக்கி அதில் ₹1 சம்பாதிச்சாலும் இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். How do you say that in Tamil? Sir, சட்ட விரோத செயல். சட்ட விரோத செயல் அதுவா அர்த்தம்? அதாவது ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து எதுவும் சம்பாதிக்க கூடாது அப்படிதானே? என்ன காரியம் பண்ணிட்டேனா நீ? இப்பதான் எனக்கே புரியுது. அதாவது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து லட்ச லட்சமா ஃபீஸ புடுங்கியும் உனக்கு ₹1 கூட லாபம் இல்லைன்னு சொல்றேன். ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய சமூக சேவை இது! நம்ம அண்ணனுக்கு பீச்ல ஒரு செலவு வச்சா என்ன? எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ் பத்தியும் ஒரு ஸ்ட்ராங் என்கொயரி ரிப்போர்ட் வேணும் எனக்கு. ஒரு fees regulation committee கூட போடுங்க. I will personally monitor this. Sir, education எல்லாரோட தேவைங்கறத weakness எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அத வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்காங்க. I swear, ஒருத்தரையும் விட மாட்டேன். தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் பரத்தின் தலைமையில் இன்று காலை முதல் அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகளை பற்றிய விவாதங்கள் நடந்த நிலையில் கல்வித்துறையில் சில முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளார். நடுத்தர மக்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் உள்ள கார்ப்பரேட் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு கெடுபுடிகள் விதித்து அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு புதிய வடிவத்தை கொடுத்திருப்பது புதிய புரட்சிக்கான ஆரம்பம். தமிழகத்தில் அரசு விதிகளை மீறி அதிக கட்டணம் வசூலிக்கும் கார்ப்பரேட் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் உரிமையாளர்கள் யார் என்று கண்டறிந்து அவற்றின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு சீல் வைக்கப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளிலும் ஆங்கில வழி கல்வி கற்பிக்கப்படும் என்று இந்த சிஎம் ரொம்ப நல்லவரா இருக்கார்லப்பா. இது நடுத்தர மக்களின் துயரத்தை ஒரு சேஞ்ச கொண்டு வரணும்னு சின்சியரா ட்ரை பண்றாரு இல்ல? பாக்குறதுக்கு வெளியே அப்படிதான் இருப்பாங்க. பொலிட்டீஷியன்ஸ் நம்ப கூடாது. உண்மையிலேயே ரொம்ப துணிச்சலான முடிவு எடுத்திருக்காரு இந்த தம்பி. நடுத்தர மக்களும் அடித்தட்டு மக்களும் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த நாட்டுல கல்வியை வியாபாரமா ஆக்குனதுனாலதான் இந்த நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. அங்க இங்கன்னு கஷ்டப்பட்டு 10-20 பணம் சேர்த்து கான்வென்ட்டுக்கு பிள்ளைங்களை அனுப்புனா அதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சோம். இப்ப கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்திலேயே நல்ல படிப்பு கிடைக்குதுன்னா எங்க வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்கும். நம்ம முதலமைச்சர் தைரியமா ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. அவர் இதே மாதிரி இருந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். We are with you on this, sir. Good morning, sir. நீங்க சொன்ன ரிசர்ச் டீம் அவரை வச்சு பக்கத்து ரூம்ல வெயிட் பண்ண வச்சிருக்கேன். உங்களை பார்க்க வர சொல்லலாமா சார்? நானே வரேன். ப்ளீஸ். Hello sir. Hello sir. Hi sir. Sir, Sudhir, Kailash, Rohan, Vasumathi and Swapna எல்லாரும் சிவில் சர்வீசஸ்க்காக ப்ரிப்பேர் பண்றாங்க சார். இந்த ரிசர்ச் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. சார் ப்ளீஸ் sit down. Yes sir. Thank you sir. சில கீ இஷ்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், ஸ்டேட்ஸ், அவங்க பாலிசிஸ், மெத்தட்ஸ், அந்த டேட்டா எனக்கு வேணும். ஷூர் சார். சார் அவங்களுக்கு ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு சார். யா, நம்ம ஓல்ட் ரெக்கார்ட் ஆக்சஸ் கூட அவங்களுக்கு கொடுங்க. ஷூர் சார். Do they have iPads? I'll arrange. Yeah. இந்த வருஷம் 4500 மெகாவாட் பவர் ஸ்டேஷன் இன்னொன்று கட்டலான் இருக்கேன்ப்பா. என்ன சொல்றீங்க சார்? உங்களை பார்க்க CBCID ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஹலோ சார். அரவிந்த் கிருஷ்ணா, அடிஷனல் டிஜி CID. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். I want to investigate this case in a smooth and transparent manner. அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் CBCID ஆஃபீஸ்க்கு வரணும். இதில் உங்கள் தலையீடு எதுவும் இருக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இன்வெஸ்டிகேஷன் டைமில் என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நாளைக்கே கூட கோர்ட் ஆர்டர் வரலாம். See you soon. பல வருஷங்களா எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட மகன் மனோகர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இப்ப அரசாங்கம் இந்த வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. இத பத்தின உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது 100% முதல்வரும் கட்சியை எடுத்த பழிவாங்கும் படலம் அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை எல்லாத்தையும் உண்மையிலேயே நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அந்த காரணத்துக்காக மக்களுக்கு எங்க மேல வெறுப்பு வரணுங்கிறதுக்காக போடப்பட்ட வழக்கு தான் இது. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பழி வாங்குறதும் காழ்ப்புணர்ச்சியும் நல்லதில்ல. முதலமைச்சர் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை எதுக்காக மாத்தினாருன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இது எதிர்க்கட்சியை பயமுறுத்துற நடவடிக்கையா தான் தெரியுது. ஹலோ சார், எது வரைக்கும் வந்திருக்கு சார்? அதான் அந்த எதிர்கட்சி தலைவர் பையனோட லீகல் ப்ராப்பர்ட்டி கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு சார். இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸு கூட கேதர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது ஜட்மெண்ட் வர அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்கள் பேர் என்ன? அரவிந்த் கிருஷ்ணா சார். நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம். எதிர்கட்சி குடும்பத்து மேலே இந்த மாதிரி கேஸ் போடும்போது நாங்கள் பழி வாங்குறோன்னு சொல்லுவாங்க இல்லையா? மக்களுக்கு அவங்க மேலே சிம்பத்திலாம் வரும். இப்போதைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க சார். கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ப்ரெஷரும் இல்லை. வி ஆர் டீலிங் திஸ் கேஸ் இன் அ க்ளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். அது நமக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதுல்ல. ஆஃப் பண்ணுங்க. எங்கள் டியூட்டியை நாங்கள் பண்ணணும் சார். தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். மூணு மாசத்துல எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. எப்படி இருந்தீங்க எல்லாரும்? ஒரு காரியம் பண்ணும் போது முன்ன பின்ன யோசிக்கணுங்கிற அறிவு இல்லையா? கண்ணு முன்ன தெரியாம நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். உன்னை நம்பி வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருக்கா, 2 பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேர்ல உட்காரும் போது கொஞ்சம் பயம் இருக்கணும், கூடவே நிதானமும் இருக்கணும். ஆஃப் பண்ண தமிழகத்தையே பரபரப்பில் ஆழ்த்தியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியின் மகன் மனோகர் மேல் தொடரப்பட்ட வழக்கில் இன்று காலை உயர்நீதிமன்றம் அவரை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்துள்ளது. கடந்த சில வாரங்களாக இந்த வழக்கினை விசாரித்து வந்த சிபிசிஐடி பிரிவு போலீசார் போதிய ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சமர்ப்பிக்கவில்லை என்பதே அவரின் விடுதலைக்கு காரணமாகும். விடுதலையான மனோகர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் என்று கூறியுள்ளார். சார், சார், இந்த தீர்ப்பை பத்தி உங்க கருத்து என்ன? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். தட்ஸ் ஆல். ஆயிரக்கணக்கில் கேஸுங்க இந்த கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குங்க. தேவையே இல்லாத வேலைங்க இது. சாட்சியம் பலமா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் இந்த கேஸை போட்டது முட்டாள்தனம். இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தார்ல, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. கழட்டத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி பின்ன இப்ப என்ன ஆச்சான்? எல்லார மாதிரி தான் இந்த முதலமைச்சர் இப்ப புரியுது. சிபிசிஐடி போதிய சாட்சியங்களை சமர்ப்பிக்காதது பொதுமக்களிடையே பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. எனக்கு வயசு 65 ஆகுது. இது வரைக்கும் எந்த அரசியல ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஏன்னா அடிச்சு சொல்லுது, இது நடக்கவே நடக்காது. ஏன்னா இவன் வந்து அவனை காப்பாத்துவா, அவன் வந்து இவனை காப்பாத்துவா. இதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் தானப்பா. வேட்டு காணவதுக்கு போங்கப்பா. நம் நாட்டில் அரசியல்வாதிகள் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கும் என்பது கனவிலும் நடக்காத காரியம் என்று பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்களும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஹலோ, இன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். முக்கியமானவங்க அத்தனை பேரை வராங்க. அந்த நேரத்தில் நீ கண்டிப்பாக இங்கே இருக்கணும். வேற எந்த வேலையை வச்சுக்காம வந்துரு. நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பெரிய மனுஷங்க வராங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு தானா? அது நிச்சயமானதை கொண்டாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு எல்லாரையும் வர வச்சேன். இது அஃபிஷியல் மீட்டிங்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் டென்ஷன் மறந்துட்டு ஃப்ரீயாக இருப்போம், மனசை விட்டு ஓப்பனாக பேசுவோம். என்ன சாப்பிட்ற? காஃபி. இத்தனை வருஷம் நாங்கள் சம்பாதிக்காத பேர் கொஞ்ச நாள்லேயே நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. உங்கள் ஜாதகம் அப்படி. அரசியலில் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. உங்கள் ஆட்சியில் ஜனங்களை ஆட்டி வச்சிங்க, அதிகாரிகளை ஆட்டி வச்சிங்க, வியாபாரிகளை ஆட்டி வச்சிங்க, கான்ட்ராக்டர்ஸை ஆட்டி வச்சிங்க. அது கூட பரவாயில்ல. ஆனால் அரசியல்வாதிகளை ஆட்டி வைக்க நினச்சா தாங்க மாட்டீங்க. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது எங்களையும் நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களையும் அனுசரிக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு, அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. வெளியே நாங்கள் சொல்கிறத நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் தப்புன்னு சொல்லுவோம். பப்ளிக்காக அடிச்சுப்போம், திட்டிப்போம். இதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியவா போகுது? மக்கள் அப்படியே இருக்கட்டும், நாம இப்படியே இருப்போம் ப்ரோ. நல்லது செய்யணும்னா மட்டும் அடிச்சுப்போம், திட்டிப்போம். கிரிமினல் வேறனா நம்ம எல்லாரும் ஒன்னாயிடணும். மக்கள் அப்படியே இருக்கணும், நாம இப்படி இருக்கணுமா? நாம மக்கள் கிடையாதா? மனுஷங்களே இல்லையா? வேற ஏதோ ஜெந்து போல. தம்பி, சமாதானத்துக்கு தான் கூப்பிட்டுக்கிறாங்க உங்களை. பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க. பார்ட்டியை மெயின்டைன் பண்ணோம், பப்ளிக்கை மெயின்டைன் பண்ணோம், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணோம். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு சம்பாதிக்க கூடாதுன்றீங்க, கணக்கு வேற காட்டணும்ன்றீங்க. நாசமா போயிடுவோம். கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு எம்எல்ஏக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம், ஃப்ரீ பில்ஸ், ஃப்ரீ அலவன்சஸ், ஃப்ரீ ஃபோன்ஸ், ஃப்ரீ ஹவுஸ். இதுக்கு மேல மெயின்டெனன்ஸ் எதுக்கு? அப்போ எங்களுக்கு வெறும் சம்பளம் தானா? எம்எல்ஏ எம்பி சம்பளம் மட்டும் தான் வாங்கணுமா? நான் இமிடியேட்டா ராஜினாமா பண்றேன்னா வாபஸ் வாங்கிக்கிறேன். மக்களுக்கு சேவை பண்ண மக்கள் நல சங்கங்கள் நிறைய இருக்கு. நமக்கு யார் சேவை பண்ணுவா? நம்ம வேலை நிரந்தரம் கூட கிடையாது. பதவியில் இருக்கிற கொஞ்ச நாள்ல 4 காசை சம்பாரிச்சிட்டா ஏதோ வாழ்க்கையை ஓட்டலாம்ல. சார், 50 வருஷமா விவசாயிங்க பிரச்சனைக்காக நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்தும் நான் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன். தீர்வும் கிடைக்கக்கூடாது. ராத்திரியோட ராத்திரியா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிட்டா நாம எப்படி பிழைக்கிறது? வந்ததுலேருந்து நாம எப்படி பிழைக்க போறோம், நம்ம பார்ட்டி என்ன ஆக போகுதுங்கிற பேச்சு தான். ஜனங்க என்ன ஆக போறாங்கன்னு ஒருத்தரும் யோசிக்கிறதில்ல. இப்ப என்ன, உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குமா? 78 தம்பி. ஒருவேளை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 2 டிகிரி அதிகம் வெயில் அடிச்சா நீங்கள் செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு கேட்குறீங்களா? இனி வாழ போகிறவங்களோட வாழ்க்கையை விவசாயிகளை நம்பி தான் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? எத்தனை நாள் அரசியலில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் என்ன லூஸா? உனக்கு இஷ்டம் இல்லை வேண்டான்னு சொல்லியும் எங்களை மீறி உனக்கு அந்த சீட்டை கொடுத்தார் அவர். அவர் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு இதான நீ காட்டுற நன்றி, விசுவாசம். பரத்தினும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பல தரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் சாட்சியா பதவி பிரமாணம் பண்ணிருக்கேன். என் விசுவாசம், நேர்மை எல்லாம் அவங்களுக்கு தான். பிரமாணம் வருஷ கணக்கா எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோம். பிரமாணம் அதெல்லாம் அப்பவே காத்துல கரைஞ்சிடும். நீங்க காத்துல கரைஞ்சிருங்கிறீங்க, ஆனா நான் பண்ண பிரமாணம் எப்பவும் என் மூச்சு காத்துல இருக்கும்னு சொல்றேன். அப்போ என் கேஸ் விஷயத்தில் உங்கள் பிரமாணம் எங்கே சார் போச்சு? 1000 கோடியை இல்லீகலாக சம்பாதிச்சேன் நீங்கள், மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சேன் நீங்கள், நிலத்தை அடித்து பிடுங்கினேன் நீங்கள், கொலை பண்ணேன் நீங்கள். கேஸை சிபிசிஐடி வச்சு விசாரிச்சிங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாப்பியாக இங்கே உட்காந்து குடிச்சு முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னது? அப்படி யார் சொன்னாலும் நம்பிடாத பரத். அரசியல்ல ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யும். இந்த கேஸ்ல இருந்து அவன் தப்பிச்சான்னு சொல்றதை விட நீ தப்பிச்சேன்னு சொல்றது தான் பொருந்தும். நீ பண்ற வேலைகளால மக்களுக்கு மேல இருக்கிற மரியாதையோ நம்பிக்கையோ அதிகமாகிட்டே தான் போகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டா அவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவ? இந்த கேஸை நீ கண்டுக்காம விட்டா என்ன நடக்கும் நினைக்கிறேன்? மக்களுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறையும். மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் இவனும் 2 நாள் திட்டுவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. மக்களுக்கு மறதி தேசிய வியாதி. அரசியல் ஏது நிரந்தர எதிரி? எல்லாரும் நண்பர்கள் தான். இந்த திருட்டு பயில காப்பாத்தி ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க. அரசியல்ல எது பண்ணாலும் முன்ன பின்ன பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் முன்னாடி கிளாஸ் டேபிள் இருக்கிறத பார்க்கலையா ப்ரோ? ப்ராமிஸ் பண்ணா என்ன நடந்தாலும் அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தினாதான் யூ ஆர் கால்ட் அ மேன் அப்படின்னு பல தடவை எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதை தமிழ்ல ஆம்பளை கேம்லன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க தம்பி. என்ன தவிர அப்படி ஒருத்தன் இந்த ரூம்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் கொடுத்து வாக்க காப்பாத்துற ஆம்பளைங்களா மாத்துவேன்னு ஆண்டவன் சாட்சியா உறுதிமொழி எடுக்கிற. கென்யாவில் அவங்க ஆடிட் பண்ண பட்ஜெட்டோட இன்ஃபர்மேஷனும் கொட்டேஷனும் இதில் இருக்குது சார். ஆப்போசிஷன் லீடர் சன் கேஸில் அப்படி நடந்ததுக்காக லாஸ்ட் ஒன் வீக்லேருந்தே நியூஸில் அவங்கள பற்றி தப்பாக பேசினது கேட்டு வி ஆல் ரியலி ஃபெல்ட் வெரி பேட் சார். தப்பு என்னோட தான். எங்கள் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக அலர்ட்டாக இருந்திருக்கணும். இட்ஸ் ஓகே. இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா என்ன சார்? 3 நாளாக 4-5 பசங்க வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் கூட அவங்க கிட்ட இல்லை. செக்யூரிட்டி தடுத்தும் உங்களை பார்க்காம போக மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நாங்கள் எல்லாரும் மதுரை உசிலம்பட்டி தொகுதியிலேருந்து வரோம் சார். இந்த உலகம் எப்படி தான் முன்னேறி போனாலும் எங்கள் பொழப்பு என்னமோ அப்படியே கீழே தான் சார் கிடக்கு. உங்கள் பார்ட்டியில் இருக்கார்ல சார் தாமோதரன், அவர் தம்பி தான் சார் எங்கள் தொகுதி எம்எல்ஏ. அவர் செத்து போனதுனால சார் பை எலெக்ஷன் வருது. இந்த தடவை அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு கலவாணி எங்கள் வயிற்றுல அடிச்சுட்டு போனேன். அதே குடும்பத்திலேருந்து இன்னொரு கலவாணி வரேன் சார். எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்காக நாங்கள் டவுனுக்கு போக நினைச்சா கூட 3 கிலோமீட்டர் ரோட்டை 3 மணி நேரம் கிடக்கிற மாதிரி கேவலமாக வச்சுருக்காங்க சார். எங்கள் தேவைகளை சொல்ல எம்எல்ஏ பார்க்கணும்ட்டு எங்கள் ஊர் தொகுதி மக்கள் போனால் அங்கே ஒரு பயம் இருக்க மாட்டேறேன் சார். வெறுத்து போய் நாங்கள் ஏதாவது ஒரு அதிகாரிகிட்ட புகார் கொடுக்கலாம்னு போனால் போன உசுருக்கு உத்தரவாதமே கிடையாது சார். அப்படி போனதுல இவங்க அண்ணன் இவங்க அப்பா திரும்பி வரல சார். ஆபீஸை தாக்க முடியாம நாங்க போய் கேட்டோம். 4 வருஷம் ஆச்சு. அவங்கள பத்தி எதுவும் தெரியல. வீட்டுல உள்ளவங்க அவங்க திரும்ப வருவாங்கன்னு நம்பிக்கையில இருக்காங்க சார். எப்படி சொல்றது, செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு. கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா பண உதவியும் வேலை வாய்ப்பும் சலுகையும் அந்த கொள்ளக்காரங்க கூட்டத்துக்கு தான் சார் போய் சேருது. ஒட்டுமொத்த கிராமமும் தற்கொலை பண்ணிக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது கடவுள் மாதிரி வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. எங்க கஷ்டத்தெல்லாம் உங்க காலடியில கொட்டிட்டோம். நீங்க தான் சார் நல்லது செய்யணும். பார்ட்டியை பத்தியோ எலெக்ஷன் கேண்டிடேட் பத்தியோ எனக்கு எதுவும் தெரியாது. உன் தொகுதியை பத்தி அவ்வளோ தெளிவு இருக்குன்னா நீ ஏன் போட்டி இல்லாம? நானா? நான் எப்படி சார் எலெக்ஷன்ல நிக்கிறது? உங்க ஊரை பத்தி, அந்த மக்களை பத்தி, அவங்க கஷ்டத்தை பத்தி அணுவணுவா தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னை விட வேற யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கும்? கஷ்டத்துக்கு பழக்கப்பட்டவங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையை மாத்திக்க கூடாதா? போய் உங்க ஊர்ல பேசுங்க. வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிற மக்கள் உங்க பின்னாடி வர மாதிரி செய்யுங்க. அவங்க எல்லாம் பயப்படுவாங்க சார். உங்களுக்கும் பயத்துக்கும் நடுவில் நான் இருப்பேன். அது உசிலம்பட்டி சார். உசிலம் பட்டியா இருந்தாலும் அரசம் பட்டியா இருந்தாலும் அதுக்கும் நான் தான் சிஎம். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியின் மூத்த உறுப்பினரான தாமோதரனின் மகன் ஜெகதீஷ் போட்டியிடுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆளும் கட்சி வேட்பாளரின் வாரிசை வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ரமணா எனும் இளைஞர் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். முதலமைச்சர் பரத் ஆளும் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்காமல் சுயேட்சை வேட்பாளரான ரமணாவிற்கு தன் ஆதரவை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில், முக்கியமாக ஆளும் கட்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பார்ட்டி என் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. என் தொகுதியில எதிர்கட்சியிலேயே ஆள் இல்லாம மூடிக்கிட்டு இருக்காங்க. இவன் அன்னப்போஸ ஜெயிச்சிருவான்னு நினைச்சேன். இப்போ எவனோ ஒரு இண்டிபெண்டன்ட்டுக்கு முதலமைச்சர் சப்போர்ட் இருக்கான். நம்ம பார்ட்டி வேட்பாளருக்கு நம்ம முதலமைச்சரே குறுக்க நிற்கிறார். இது என்ன அரசியல்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க தொகுதியில் எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது சோத்துக்கே வழி இல்லாத ஒருத்தன் எலெக்ஷன்ல என்ன எதிர்த்து நிற்கிறான். ஜனங்களுக்கெல்லாம் பையன் போய் கேவலமா சிரிக்கிறாங்க. ஒரு 20 வருஷம் இருக்கும். உங்கள் அப்பட லோக்கல் எலெக்ஷனில் நிற்க வச்சேன். அப்போது ஊரில் சீமத்துறான்னு ஒருத்தன், ஒரு பெரிய ரவுடி, உங்கள் அப்பங்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு உங்கள் அப்பா அவன் ஊருக்கு போய் அவனுடைய 20 லாரியை எரிச்சு திரும்பவும் என் வழிக்கு வந்தினா இந்த லாரிங்களுக்கு ஏற்பட்ட கதி தான் உன் வீட்டுக்கும் வீட்டு ஆளுங்களுக்கும் வரணும்னு மிரட்டிட்டு வந்தான். 5 வருஷம் கழிச்சு உங்கள் அப்பா நான் எம்பிக்கு நிற்க வச்சேன். அப்போது ராசப்பன்னு ஒருத்தன், படபலமும் பணபலமும் உள்ளவன், உங்கள் அப்பங்கிட்டையும் அவன் ஆளுங்க கிட்டேயும் அடிக்கடி வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரே ராத்திரியில் அவன் ஆளுங்க பாதிக்கு மேலே காணாமல் போனாங்க. ஆனால் இப்போ யாரோ ஒரு அட்ரஸ் இல்லாத பையன் ரோட்டில் போகிறவன் எதிர்த்து நிற்கிறான்னு பயந்து போய் என்கிட்ட வந்து ஒப்பறை வைக்கிறீங்க. ஏன் வயசாயிடுச்சா? ரத்தம் சுண்டிடுச்சா? மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. டேய், பொழுது விடிஞ்சா எவன் தலை ஊர்ல போதுனே தெரியாதுடா. பயந்து பயந்து செத்துட்டு இருக்கோம்டா. இதெல்லாம் வேணாம்டா. இத்தனை காலமா விட்டுக்கு தானே இருந்தோம்மா. அப்ப படிப்புக்கும் பணத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமே வர்ற காலத்தை சத்தியமா சொல்ற திங்கிற சோத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கஷ்டம் வரும். சே, இந்த பொழப்பு பொழைக்க நம்மள வெக்கப்படணும். உன் இஷ்டம்டா. நாளையில இருந்து நீ இருக்கிற பக்கமே வரமாட்டோம். அதை சொல்லிட்டு போவதா வந்தோம். எங்க பேச்ச கேள்றா. நல்லா படிச்சிருக்க. இங்க இருக்கிற ரவுடி பசங்களோட மல்லு கட்டுறதுக்கு பேசாம மெட்ராஸுக்கு போய் வேலை பார்க்கலாம்ல. சொந்த வீடு இருக்கு, அம்மா இருக்கு, 4 ஏக்கர் விவசாய பூமி இருக்கு. இதை பூரா விட்டுட்டு எங்க போறது? என்ன வேலை பாக்குறது? அப்பா இல்லாத புள்ள ஏதோ 4 நல்லதை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். அப்புறம் இன்ஸ்டண்டா வாங்கியா போலாம். சார், ஒரு ஃபேவர் முக்தார். ஆர்டர் சார். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் டீம் அனுப்பி வைங்க. மஃப்டியில் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அங்கேயே இருக்க சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரமணாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்க. யாருக்கும் தெரியக்கூடாது. அவனுக்கும் ராத்திரியும் பகலும் அவன் கூடவே இருந்து அவனை எவன் தொட்டாலும் தொட்டவனை முன்ன பின்ன பார்க்காம வெட்டிர சொல்லுங்க முக்தார். அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாதவன் நம்ம ஆளுங்களை போட்டு இப்படி அடிச்சிருக்கானா? என்ன நடக்குதுங்க? ஒரு சுண்டக்கா பையனை, அவனுக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. அவனுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, அவங்க எல்லாரையும் முடிச்சிடுறேன். மதுரை டிஎஸ்பிக்கு ஃபோனை போடுறா. எங்கிட்டு போய்க்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் அங்கல இருக்கு. அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கண்ணா. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு துணிச்சலா எனக்கு எதிரா எலெக்ஷன்ல நிக்கிறன்னா துர்கா டாக்கீஸ்க்கு வந்து இந்த தாமு எதிரில் நிற்கும் போது கூட இவன் கண்ணில் கொஞ்சம் கூட பயம் தெரியல. எங்கிருந்து வந்ததுடா இந்த தைரியம்? உனக்கும் அவனுக்கும் நடுவில் நான் இருப்பேன். அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்த வாக்குக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் டாக்கீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உன்னை எதுதான் இங்கே கூட்டிட்டு வந்து புதைச்சிருவியா? என்னதாமோ சின்ன புள்ளத்தனமா? மனுஷங்களா இல்லை மாடா? அவன் எலெக்ஷனில் உன் பையனை எதிர்த்து நிற்பான். அவன் தான் ஜெயிப்பான். மறுபடியும் இந்த துர்கா டாக்கீஸ்க்கு அவனை கூட்டிட்டு வரத பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. அவன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலோ, அவ்வளோ ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனா கூட, இந்த துர்கா டாக்கீஸ்ல படத்தை ஓட்டி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கும் ஆளுங்களுக்கும் ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம் ஓட்டு வேண்டாமோ? நிறைய பேர் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் தாமோ. சிஎம் பதவியில் இருக்கிறதுனால இங்கிருந்து உயிரோட போற என்ன? ஏதோ அதிர்ஷ்டத்துல சிஎம் ஆகி இவங்க எல்லாரும் பின்னாடி இருக்கிறதுனால இந்த உசிலம்பட்டிக்கு வந்து, அதுவும் என் இடத்துல காலை வச்சுட்டு உயிரோட வெளியே போற. என் ஆளுங்க வேற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள உங்க ஒய்யாவை இங்கிருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. இன்னொரு ஃபேவர் வேணும் முக்தார் சார். தாமுக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டலான்னு இருக்கேன். 10 நிமிஷம் தர முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க எதுக்காக இவங்க கூட ஃபைட் பண்ணணும்? வி ஷுட் லீவ் சார். தெளிவானவா அவன்? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்டிருக்கான். ஆஃபீஸர்ஸ், ஜஸ்ட் 10 minutes. இவங்க கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திக்க முடியலன்னா இந்த நாட்டை எப்படி காப்பாத்துவேன்? முக்தார் சார், இங்கேருந்து நான் வெளியே வரணும்னா இவங்க எல்லாரையும் இந்த துர்கா டாக்கீஸ்ல புதைச்சிட்டேங்கிற கான்ஃபிடன்ஸோட வெளியே வரணும். சார் உங்க மேல கை வச்சாங்கன்னா within 2 seconds இங்க ஒருத்தரை விடாம எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவோம் சார். என் மேல எவன் கையும் படாத மாதிரி அடிக்கிற ஓகேவா? அவ்வளோ பெரிய ஆம்பளையா இருந்தா அவங்க கிட்ட ஏன் கேட்குற? உண்மையிலேயே தில் இருந்தா வந்து எங்க கிட்ட மோத. உங்களுக்காக பர்சனலாக எங்கள் டியூட்டியும் வேலையும் பணைய வைக்க எல்லாரும் ஒத்துக்கிறோம் சார். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மினிட் ஃபயரிங் ஆரம்பிச்சிருவோம் சார். உங்களுக்கு அந்த சான்ஸ் தர மாட்டேன் முக்தார். ப்ராமிஸ். 10 நிமிஷத்துக்கு நான் சிஎம் கிடையாது தாமோ. சண்டே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு உங்ககிட்டயே விடுறேன். இது தமாஷ் இல்லை, கொஞ்சம் யோசிச்சா பெட்டர்ன்னு நினைக்கிறேன். அடியாளுங்களை அனுப்ப சொன்னா அனாவசிய பேச்சதுக்கு தாமோ. Good start, sir. அவன் என் மேல கை வச்ச கணக்கில் இதெல்லாம் வராத ஆபீசர்ஸ். Nice one, sir. குலசாமி ஐயனார் மாதிரியே இருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் எங்கடா போற? சார், சாரை கூட்டிட்டு போங்க. நாங்க இனிமே அந்த பையன் வம்புக்கு போக மாட்டோம். எலெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறோம். சுத்தப்பட்ட கிராமங்களில் ஒன்ன மாதிரியே ஜனங்களை பயமுறுத்தி நிறைய அரசியல்வாதிங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஊரூரா சுற்றி அவங்கவுங்க சினிமா தியேட்டருக்கு போய் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு படம் காட்ட முடியாது தாமோ. பாவம், அவங்களுக்கும் அனுபவத்தை விவரமாக சொன்னால் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன் சார். பத்தாது தாமோ, எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்றேன்னு ஆண்டவன் சாட்சியா பிரமாணம் செய்யறேன் சார். That's all for now, Mukhtar. Sir. இங்க வா. பெருசா வெதர் கண்டிஷன் சரியில்லாததுனால ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு இங்கே தான் எங்கேயாவது தங்கி ஆகணும். சார், நீங்கள் இப்படி சடனாக வந்ததால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்படி ஸ்கூலில் ஒரு பெட்டை போட்டு வி ட்ரைட் அவர் பெஸ்ட் சார். யூ டேட். அப்போ பொலிட்டிஷியனோட சேர்ந்து போலீஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை சந்திக்கிறதுக்கு கிராமத்து ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுங்கிறாங்க சார். இது இதோட விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சென்னைக்கு வரணும். எங்கள் கஷ்டத்தை பார்த்து நீங்களே வந்து எங்களுக்காக உங்கள் உசுர பணையை வச்சு போராடி இருக்கீங்க. எந்த ஜென்மத்து பந்தமோ உங்களை நேரில் பார்த்துட்டு போகலான்னு வந்து. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊரில் திருவிழா இருக்குங்க. ஒரு ராட்சசம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தினமும் ராத்திரி இந்த ஊருக்கு வந்து அப்பாவி மக்களை கொலை பண்ணுவானா. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்கள காப்பாற்ற ஐயனார் சாமி நேரில் வந்து அவனை அழிச்சதா நம்ம ஊரில் ஒரு கதை இருக்குங்கய்யா. அந்த கதை உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. கிராமத்தையே அழிச்சிட்டு இருந்த ராட்சசனை மண்ணோட மண்ணாக்குன சாமி நீங்க தான் ஐயா. இன்னைக்கு தான் நாங்கள் உண்மையான திருவிழாவை கொண்டாட போகிறோம். எங்களுக்காக அவசியம் நீங்கள் இந்த திருவிழாவுக்கு வரணும். அப்போதான் எங்கள் மனசு கொள்ளுறோம். உங்களுக்காக ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்கள் ஊரில் எங்கள் கையால் நெசவு செஞ்சதுங்க ஐயா. இதை கட்டிக்கிட்டு வாங்க ஐயா. தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் முசிலம்பட்டி மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ளன. இதில் சுயேட்சை வேட்பாளரான ரமணா ஆளும் கட்சி வேட்பாளரை விட 35,000 வாக்குகள் முன்னிலையில் வெற்றி பெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் சர்வீஸ்ல எத்தனையோ செய்யுமா பார்த்திருக்கமா. யார் வந்தாலும் நல்லது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருமா. உன்னை பத்தி யோசிக்கிறாரு, என்னை பத்தி யோசிக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் தன்னோட சொந்தமாவே நினைக்கிறாரு. அவர் அரசியல்வாதி கிடையாது, கடவுள். அந்த ராகவன் போய் சேர்ந்துட்டான்னு தேவையில்லாம இவனை சிஎம் ஆக்கிட்டோமா. ஒவ்வொரு நாளும் நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன பண்ணுவானோ எதுவுமே புரியல. முதலமைச்சர் பரத் தன் கவனங்களை கிராமங்கள் பக்கம் திருப்பி உள்ளாரா? ஆம், முதலமைச்சர் பரத் எந்த நேரத்திலும் எந்த மாவட்டத்திற்கும் செல்லலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். லெட்ஸ் கோ டு போர்டு நாயக்கனோ. ஓகே சார். விவசாயிங்க நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு தம்பி. எங்களை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உலகம் எல்லா துறையிலையும் முன்னேறிக்கிட்டு இருக்கு, விவசாயத்துல கூட. ஆனா நாம மட்டும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிற முயற்சியோ அதை செயல்படுத்துற முயற்சியோ எடுக்காம அப்படியே இருக்கும். எல்லா காலமும் இப்படியே இருந்தா இந்த உலகமே நம்மளை பார்த்து ஐயோ பாவன்னு சொல்லி மறந்துடும். பெரியவரே, உங்க பஞ்சாயத்து ஆபீஸ்லயே விவசாயத்துக்கான ஒரு துறையை உருவாக்கி எப்பவுமே உங்க தேவைக்கான சலுகைகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிற மாதிரி செய்யறேன். பொழுது சாஞ்ச நேரத்தில் ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு கூட ரொம்ப சிரமப்படுறோம் தம்பி. பொழுது சாஞ்சதுன்னா என்ன? ராத்திரி நேரத்தை தான் இப்படி சொல்கிறாரு சார். அங்கே டாக்டரும் இருக்க மாட்டாங்க, மருந்தும் இருக்காது. இங்கே பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? அது இங்கேருந்து 7 கிலோமீட்டர் சார். அங்கே இருக்கிற டாக்டருக்கு ஃபோன் போடுங்க. ஹலோ சார். எதிர்பார்க்காம சிஎம் வந்துட்டார் சிதம்பரம். சீக்கிரம் கிளம்பி வா. ஒரு ஆஃபீஸருங்கிற பயம் கூட அவருக்கு இல்லை. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. இங்கே எல்லா டாக்டர்ஸும் இப்படி தானே? நாளிலேருந்து வேலைக்கு வேணாம்ப்பா, சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓகே சார். வணக்கம் சார், டாக்டர் சிதம்பரம் சார். போஸ்டிங் இங்கே வாங்கிட்டு இந்த ஊர் லிமிட்டில் தானே இருக்கணும். வெளியூரில் சார் என்ன பண்ணுறீங்க? என் பசங்க படிக்கிறாங்க. அப்போ உங்கள் உயிர் உங்கள் சொந்த கிளினிக்கில் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்களா? இனிமேல் வாரம் இங்கே வர வேண்டிய அவசியம் கூட இல்லை. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். ஹாஸ்பிட்டலில் புது டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறேன். இனிமேல் உங்களுக்கு பொழுது சாஞ்சாலும் எந்த பிரச்சனையும் வராது. இருட்டெல்லாம் வெளிச்சமாகுமே, மேலே உயருமே, தலை கீழாய் தற்கொலை பண்ணிக்காம ஏதோ ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே தைரியத்தோட இருங்க. சரிங்கய்யா. நீங்க அறுவடை பண்றத நான் பார்க்கணும். சிறு துளி பொருளும் of the people, for the people, by the people, என உழைப்பேன். This is me, this is me, this is me, this is me. Human brain. What do you know about human brain? Human brain is made up of three parts: cerebrum, cerebellum, medulla oblongata. Which school are you studying? I am studying in Corporation Higher Secondary School, Tiruchirappalli. ரொம்ப நாளா தமிழ்நாட்டுல இருக்கிற வில்லேஜஸ் எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க இப்ப இருக்கிற நிலவரம் என்னன்னு விசாரிச்சேன். ஆன் த ஹோல் எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா பிரச்சனை இருக்கு. ஒரு ஊருக்கு பள்ளி வேணும், ஒரு ஊருக்கு லைப்ரரி, இன்னொரு ஊருக்கு ரோட். ஒரு ஊர்ல என்னன்னா மேடம் ஸ்பீக்கர், வாழ்ற நாள் வரைக்கும் வாழ்ந்து போனதுக்கு அப்புறம் நிம்மதியா கிரிமேட் பண்றதுக்கு ஒரு சுடுகாட்டை கேட்டிருக்காங்க. ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனை, ஒரு ஊர்ல கொசு பிரச்சனை, இன்னொரு ஊர்ல குளத்தை தூர்வார சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் இங்க காமன் அட்ரஸ் பண்ண முடியாது மேடம் ஸ்பீக்கர். அதே மாதிரி 12,500 கிராமங்களை பத்தி இங்க உட்கார்ந்து தனித்தனியா பேசுறதும் கஷ்டம்தான். அரசியல் அறிஞர்களும் மேதாவிகளோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சொல்யூஷனுக்கு வந்திருக்கேன். லோக்கல் கவர்னன்ஸ், கிராம சுயாட்சி. தமிழ்நாட்டின் பட்ஜெட் சுமார் 2 லட்சம் கோடியை ஒதுக்கியிருக்காங்க. 12,500 கிராமங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் 5 கோடியை கொடுத்துட்டா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஊர்க்காரங்களே அதை பார்த்துப்பாங்க. யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கிராமத்துல பிரச்சனையோ அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து விவாதிச்சு ஒரே முடிவு எடுத்தாங்கன்னா உடனே அவங்க நிதியை வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் அவர்களே, அவங்க பணத்தை அவங்ககிட்டயே கொடுத்துட்டா நாம எல்லாரும் எப்படி பிழைக்கிறது? சோத்துக்கு சுண்டல் தான் விற்கணும். எலெக்ஷனுக்கு வேற பணத்தை கொடுத்துக்கிறோம், இப்ப வேற பணத்தை கொடுன்றீங்க. இந்த ஸ்கீம் எனக்கு பிடிக்கல சார். தம்பி தாசரதி, கொஞ்ச நேரம் கேமராவை ஆஃப் பண்ணு. வயிற்றுச்சல்ல வாயிலிருந்து பச்சை பச்சையா வந்துடும் சார். ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் நம்ம கிட்ட வந்து கத்தணும். ஏன்னா அவங்க மக்கள், நாம அரசியல்வாதிங்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. இங்க இருந்து அந்த கிராமங்கள் ரொம்ப தூரம் இருக்கு சார். அவங்க எவ்வளவு கத்தினாலும் நம்ம காதுக்கு கேட்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாது சார். இது அநியாயம் சார். ஒரு கிராமத்துக்கு 5 கோடி கொடுத்தா எப்படி சார் அரசாங்கத்தை நடத்துறது? 12,500 கிராமங்களுக்கு ஆளுக்கு 5 கோடி கொடுத்தா 6,25,000 கோடி ஆகுது. வில்லேஜஸ் எல்லாம் கவர் ஆயிடும். மீதி இருக்கிற பாதி பட்ஜெட்ல ரொம்ப நல்லா ஸ்டேட்டை ரன் பண்ண முடியும். ஐயா, சட்டத்தையும் அரசியல் அமைப்பையும் மாத்திரலாங்கறீங்களா? இப்ப வரைக்கும் அதை யாரும் செஞ்சது கிடையாது. அவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரங்க? நாம எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்ததால்தான் அந்த யோசனை யாருக்கும் வரல சார். 70 வருஷமா அந்த கிராமங்களும் அப்படியே இருக்கு, அவங்க வாழ்க்கையும் அப்படியே இருக்கு. இவங்க வந்தா செய்வாங்க, அவங்க வந்தா செய்வாங்கன்னு ஓட்ட போட்டு எதிர்பார்க்கறது தான் மிச்சம். அவங்க நிலைமை மாறவே இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் 5 கோடியை கொடுத்துட்டு நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்க, ஆனா என்ன ஆளை விட்டுருங்கடா சாமின்னு சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க பேசுறது. என்ன தலைவர் சார் நீங்க? தலைவனே இல்லாம ஒரு நல்லாட்சி அமைக்கிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுங்கிறது ஒரு மகானோட வாக்கு. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் அண்ட் ஐ அம் ட்ரைங் டு மேக் இட் ஹேப்பன். அவை தலைவரே, இது 100% முட்டாள்தனமான விஷயம். மாநிலத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற இந்த தீர்மானத்தை நான் வன்மையா எதிர்த்து வெளிநடப்பு செய்யறேன். வாங்க எல்லாரும். புரிஞ்சு வாங்க. வர வாரம் பட்ஜெட்ல இந்த திருத்தத்தை கொண்டு வர போறேன். யாருக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் இந்த வருஷத்துல இருந்து எல்லா கிராமத்திலயும் கிராம சுயாட்சி திட்டம் அமலுக்கு வரும். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மேலும் ஒரு திருப்பம். அனைத்து கிராமத்திற்கும் கிராம தன்னாட்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் 5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பரத் புதிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார். இப்ப நம்ம கிராமத்துக்கு கொடுத்திருக்கிற 5 கோடி ரூபாயை நாம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்க போறோம்ங்கறத பத்தி நாமளே முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து கோவில்ல உட்கார்ந்து முதல்ல என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பேசி முடிச்சிட்டா உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். 5 கோடி ரூபாய் சான்சனா இருக்கு நம்ம கிராமத்துக்கு. என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேசி முடிவு எடுத்திருக்கோம். முதல்ல வறண்டு கிடக்கிற நம்ம குளத்தை தூர்வாரணும். ரெண்டாவதா நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல 10 கம்ப்யூட்டர் வாங்கி இன்டர்நெட் சென்டர் ஆரம்பிக்க போறோம். கம்ப்யூட்டர்ல எதுக்கு இஷ்டம்யா? நாங்க எல்லாரும் கூடி பேசி முடிவெடுத்திருக்கோம். நீ டீ சாப்பிட்டு கிளம்பு. இங்க வரதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, அடியே இனிமே ஊரெல்லாம் கிராம சுயாட்சி கொண்டு வந்துட்டாங்களாம். பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா என்ன மாதிரி சுண்டக்கா பசங்க தீர்த்து வைக்க தேவையில்லையா, பணத்தை நேரடியா அவங்களுக்கே கொடுத்துருவாங்களாம். இனிமே எனக்கு என்ன வேலை இது, உன் கூட வீட்டுல உட்காந்துக்கின்னு சமையல் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கின்னு 10 பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் என் பொண்டாட்டிக்கிட்டு. எப்பவோ நல்ல மூட்ல இருக்கும்போது ஒரு 10 பேருக்கு ரேஷன் கார்டு கொடுத்தேன். அதுக்கே என்ன தலையில தூக்கி வச்சு ஆடினானுங்க. கிராமத்துல இருந்து டவுனுக்கு போற ரோடு எத்தனையோ வருஷமா குண்டும் குழியுமா சேரும் சகதியுமா கேவலமா இருந்தது. அதே ரோட்டை கொஞ்சம் அப்பப்போ சரி பண்ணி கொடுத்தேன். பைத்தியக்காரனுங்க என்ன கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கஷ்டமே படாம ரோடு, பள்ளிக்கூடம், கோயில் எல்லாம் கிடைச்சிட்டா நம்மளை இது வரைக்கும் கடவுள் மாதிரி பார்த்த அதே ஜனங்க ரோட்ல தெரியுற சொரிநாய் மாதிரி பார்ப்பாங்க. நீ ஆள் தான் வளர்ந்துக்கிறிய தவிர உனக்கு மூளையே வளரல. இந்த புத்தி அப்பவே இருந்து நம்ம கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டா உனக்கு எனக்கோ சீட்டு கிடைச்சிருக்கல. இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. கிலோ கணக்குல சுண்ணாம்பு தடவிட்டானுங்க. இப்போ எரியுதுன்னா என்ன அர்த்தம்? லூசு பைய ஆளைய மீசியம் பாரு. அவனை இன்னைக்கு எல்லாரும் ஒரு கடவுளை பாக்குறாங்க. இப்ப அவனை பதவியில இருந்து எடுக்கிறது சாத்தியம் இல்ல. நீயும் எங்களை மாதிரியே பயந்தா எப்படி? வச்ச ஆப்புக்கு ஒரு வழி சொல்லுனா. பொறுமையா இருங்க. அவன மனுஷன் தானே, சின்ன தப்பு கூட அவன மாட்டான். சின்னதா ஒண்ணு. இது நான் என் கையால உங்களுக்காக செஞ்சது. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு. சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. ஓகே. கிளம்பட்டுமா? கொஞ்ச நேரம் இருக்கலாமே. அப்பா வர டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். என் கூடவே இருக்கலாம்ல வாழ்க்கை முழுக்க. சார், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து சிஎம் சாரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவர் அடிக்கடி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாராம். ஐ திங்க் தே ஆர் சீயிங் ஈச் அதர். அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில். அண்ட் ஷீ இஸ் அன் MBA கிராஜுவேட். ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ரிசர்ச் அசிஸ்டன்ட் சிஎம் ஆஃபீஸில். ஆஸ் சூன் ஆஸ் வி ஹேவ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹர், வி வில் அப்டேட் யூ சார். புதிய அரசியல் அத்தியாயத்தில் இடம்பெற்ற நமது கலியுலக புரட்சி நாயகன் என்றே நேற்று வரை அனைவராலும் பெரிதும் போற்றப்பட்டவர் நம் தமிழக முதல்வர் பரத். ஆனால் எதிர்பாராத விதமாக வசுமதி என்ற பெண்ணுடன் நம் முதல்வருக்கு தகாத உறவு இருப்பதாக ஒரு வதந்தி பரவியுள்ளது. காதல் லீலைகளுக்காக தலைமைச் செயலகத்திலேயே அந்த பெண்ணை பணி அமர்த்தியிருப்பது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையில் ஹெட் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் ராமச்சந்திரனின் மகளும் கல்லூரி மாணவியுமான வசுமதிக்கும் நம் முதல்வருக்கும் தகாத உறவு இருப்பதாக எழுந்துள்ள வதந்தி தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் தன்னுடைய கண் பார்வையிலேயே இருக்கும் வண்ணம் தலைமைச் செயலகத்திலேயே அவரை பணி அமர்த்தியது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் வலுத்த வண்ணம் உள்ளன. அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு? நல்ல அழகா வாட்ட சாட்டமா இருக்கா. அதுலயும் அவர் சிஎம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினா நான் மட்டும் இல்ல இதோ இவங்க கூட ஒரு பேச்சுக்கு சொன்னமா சொல்லுவீங்க. படிச்ச பொண்ணு நல்லா தெளிவா இருப்பேன்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டேம்மா. பெத்தவ நானும் ஒரேடியே போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏமா, நல்ல அரசியல்வாதி கிடைச்சிட்டாரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு நான் ஆசைப்படுறதுக்குள்ள அவர் வாழ்க்கை நீயே கெடுக்கிறது தப்புமா? தப்புமா? நம்ம வீட்டில் நடக்கிறது பக்கத்து வீட்டில் கூட தெரியக்கூடாதுன்னு கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோமா நானு? ஆனா இப்ப இது ஊருக்கே தெரிஞ்சு போய் சந்தி சிரிக்குது. தப்பு செஞ்ச மக்கள் கிடந்தனா ஃபைனா போடுங்கனாரு, இப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு? கம் ஆன், லெட்ஸ் நாட் மேக் இட் அக்லி. அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஏ ஆளு பேசும்போது பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாரல பேசினா. ஏ ஆபீஸ்ல அந்த புள்ளை எந்த வேலைக்கு வச்சிருந்தான்னு தெரியலையாப்பா. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் பரத் ஆளுநருக்கு தன் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஆளுநரும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக அரசியலின் மூத்த தலைவரும் ஆளும் கட்சியின் நிறுவனர்களின் ஒருவரான திரு வரதராஜன் தமிழக அரசின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்துள்ளது. வரதராஜன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் நேர்மையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன். சார், இப்ப இருக்கிற அரசியல் நிலவரத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? முதலமைச்சர் ஆகிறதுல விருப்பம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா யாரும் எதிர்பாராத விதமா நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. நல்லதோ கெட்டதோ தெரியல, அந்த பதவி ஒரு முழுக்கிடம்ங்கிற அபிப்பிராயம் எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த ஜென்மத்துக்கு வேணாம் தான், கட்சியின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒத்துக்கிட்டேன். ஹலோ, வசுகிட்ட பேசணும்னு கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, வீட்டுக்கு போனால் போட்டி இருக்கு. அவ கூட எப்படியாவது நான் இப்போ பேசணும். அவங்க காலி பண்ணி இந்த ஊரை விட்டே போறாங்க. இப்போதான் எக்மோர்ல இருந்து பேசணும். ஏய், சிஎம் வரதுல? ஆமா, அவர்தான். இவர் இங்க என்ன பண்றாரு? ஒன்றும் புரியலையே. வசுமதி எந்த தப்பும் செய்யலைங்க. செய்யாத தப்புக்காக நீங்க எதுக்கு ஊரை விட்டு போனோம்? நடந்ததுக்காக உலகத்தை விட்டே போயிருக்கணும் சார். நல்ல வேலை நாங்க ஊரை விட்டு தான் போறோம். வசுமதியை நான் ரொம்ப லவ் பண்றேன். இந்த உலகம் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லண்டன் போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு இந்த உலகம் என்ன பேசுதுங்கிறதா முக்கியம். அவளை உங்க கூட அனுப்பி இந்த உலகம் பேசின பொய்யை உண்மையாக்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை சார். ட்ரெயின் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. நீங்க போறது நல்லது. எப்போ நான் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். யூர் அக்கௌண்டபிள் ஃபார் அ லவ். நீ எங்க இருந்தாலும் எவ்வளோ நாளானாலும் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். அப்பாவோட லைப்ரரியிலேருந்து சில புக்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீக் லண்டன் கிளம்புறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். அவர் பேர் கேட்டு போகிற மாதிரி நான் எதுவும் செய்யலை. மக்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மாதிரி உழைக்கணும்னு நினச்சேன். அவரை விட நீ நிறையவே பண்ணியிருக்க. உங்கள் அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். ஆனால் ஜனங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா, அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சாரா இல்லையான்னு எப்பவும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் நீ வந்ததும் அவர் என்ன செய்ய நினச்சாரோ அதை செஞ்சு காட்டிட்ட. உனக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குறையை என்னால் தீர்க்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி நடந்துக்கல. அப்பா இல்லாத என் பையனோட குறைய ஒரு அண்ணனா நீ தீர்த்து வச்ச. வயசுல சின்னவனா இருந்தாலும் ஜனங்க தான் தன்னோட குடும்பம்னு எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவர் அவரு. ஆனா அதே ஜனங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா ஒன்னு நினைக்கிறாங்க. ஆமா சார், நான் நிறைய பேர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்பவும் பர்சனல் விஷயத்தில் தலையிட்டதில்லை சார். இன்னைக்கு பசங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அவங்க வாழ்க்கை பிரகாசமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் சார் இருக்கணும். சார், வசுமதி கூட உங்க அஃபேரை பத்தி என்ன சொல்ல வரீங்க? உங்க வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாங்க. நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டது ரொமான்ஸ் பண்ணதானா? ஒரு 10 நிமிஷம் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்வேன். 10 நிமிஷம் சைலண்டா இருங்க. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில் 5 மாசம் 13 நாள் இருந்திருக்கேன். அது ஒன்றும் அவ்வளோ கம்மி டைம் இல்லை. 5 மாசம் கையில் அதிகாரம் இருந்தா என்னென்ன செய்யலாம் தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸை பற்றியோ வேற எந்த ரூல்ஸை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜனங்களை அப்படி வழிக்கு கொண்டு வரலாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் எந்த நேரத்திலையும் இழுத்து மூடுறதுக்கு ரெடியாக இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். நேர்மை இல்லாத, பொறுப்பு இல்லாத கான்ட்ராக்டர்ஸை, ஆஃபீஸர்ஸை, டாக்டர்ஸை அப்படிங்கிறதுக்குள்ள திருத்த முடியும். எந்த பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சட்டமும் நியாயமும் சாமானிய மக்களுக்கு தான், எங்களுக்கு இல்லைன்னு மனசாட்சியே இல்லாம அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பான அரசியல்வாதிகளை, சாரி, அந்த தீவிரவாதிகளை எப்படி பயமுறுத்த முடியும் தெரியுமா? லைக் திஸ். ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சிட்டா போதும், மக்களுக்கு சேவை பண்றதா அவங்க வேலைங்கிறத மறந்து போய் அவங்கள பயமுறுத்தி பொழைச்சிட்டு இருக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதிகளை அவங்க ஊருக்கே போய் ஒண்ணுக்கு போக வைக்க முடியும். காலங்காலமா இங்க யாருக்குமே தெரியாத கிராமவாசிகளோட கஷ்டத்தை இனி அவங்க கிராம எல்லையை தாண்டாம அவங்களுக்கு அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி உண்மையான கிராம சுயாட்சி அதிகாரத்தை தர முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த I don't know அப்படின்னு ஒத்துக்க முடியும். But for the first time in my life I can confidently say this, I know. 5 மாசம் 13 நாள் அதிகாரத்தில் இருந்தே இவ்ளோ செய்ய முடியும்னா 5 வருஷம் 10 வருஷம் அதிகாரம் கிடைச்சா எவ்வளவு அற்புதங்களை செய்ய முடியும். I know this. இதெல்லாம் பெருசா உபயோகப்படாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறதா அவங்க எல்லாருக்கும் உபயோகம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேரு வசுமதி. அந்த பொண்ணு உங்க ஆபீஸ்ல. I'm not done yet. வசுமதி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்ல பொண்ணு, இங்க இருக்கிற நிறைய பேரோட பொண்ணு மாதிரி. தனக்கு பிடிச்சவனும் தன்னை புரிஞ்சுக்கிறவனும் கிடைச்சா தான் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு கனவு காண்ற ஒரு சாதாரண பொண்ணு. வசுமதியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த உடனே என் வாழ்க்கையில ஏதோ தெரியாத ஒரு குறை. ஆனா வசுமதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் போய் ஏதோ ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தப்பதான் நான் 2 மடங்கு உற்சாகமா வேலை செஞ்சேன். என்ன அப்படி மாத்தின பொண்ண என் பக்கத்திலே வச்சுக்கணும். பட் ஐ குட் நாட். உங்களால உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? உங்களுக்கும் தான். அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட, she used to call me sir. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும் சார்னு தான் கூப்பிடுவாளோ என்னமோ. அதுதான் அவ நான் இருந்த பதவிக்கும் அந்த ஆபீஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை. ஆனா இப்ப நீங்க you called her something else, didn't you? பெயிண்ட் ஹவுஸ்ல அது என்னது? பெயிண்ட் ஹவுஸில் மன்மத லீலை ஒரு பெரிய மனுஷன் எழுதியிருக்காரு. உங்களுக்கு பொண்ணு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது சார். இருந்தா பெட்ரூம்ல தான் புருஷனோட குடும்பம் நடத்துறது இந்த மாதிரி அசிங்கமா உங்களால எழுத முடியுமா சுப்பிரமணியா சார்? இந்த மாதிரி செய்தியெல்லாம் எழுதி ஜனங்களை கவர்ந்து 2000 நியூஸ் பேப்பரை வித்து இன்னும் 2 பாயிண்ட் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டானே. சில பேர் வாழ்க்கை இருக்கு சார். மனுஷனே மனுஷன் அழிக்கிற மாதிரி செய்தியெல்லாம் எழுதி நீங்க BMW வாங்கினாலும் உங்களால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது சார். இந்த வாரம் முழுக்க என் மேலையும் வசுமதி மேலையும் நீங்க காமிச்ச ஆத்திரத்தையும் உற்சாகத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைங்க மேல காமிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி மாறி இருக்கும் சார். கிணத்து தவளை மாதிரி எங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீங்க நம்பினீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிங்க பாம்பா அவங்க கூட இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செத்து செத்து தான் வாழணும். நீங்க என்ன கேட்கணுமோ அது இப்ப கேட்கலாம். தேங்க்யூ. வணக்கம் சார். வாயா சுப்பராஜ், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் சார். யாருப்பா நீங்களா? என்ன வேணும்? நாங்கள் சொல்லவே இல்லை. ஓட்டு போட்டா நீங்க 5 வருஷத்துக்கு இருப்பீங்கன்னு நாங்க தேர்ந்தெடுத்தோம். நீங்க வந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. உங்களை கட்டுப்படுத்துற அதிகாரம் சிஎம் கிட்ட இருக்கு. ஆனா அவரை எலெக்ட் பண்ற அதிகாரம் மட்டும் எங்களுக்கு இல்ல. ஏக்குறேன், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது எங்களோட பொறுப்பு. அந்த பதவியில பரத்தையா தான் இருக்கணும். ஆசை வார்த்தை எதையும் காட்டாம, சுயநலமா எதை பத்தி யோசிக்காம, எங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு தனியாளன் என்ன தைரியமா செஞ்சாரு. பட்டணத்துல இருக்கிற மாதிரி பட்டி காட்டணும் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவரு. உங்களை மாதிரி ஊர் சுத்தலாம் அழிச்சு உலையில போடலாம் அவரு. நீ என்ன செய்வியோ எங்களுக்கு தெரியாது. உடனே சென்னைக்கு போய் அந்த தம்பியை சிஎம் ஆக்குற. அப்படி செய்யல வெக்காளி அம்மன் மேல சத்தியமா சொல்ற உன்னை ஊரை விட்டு எல்லாரும் அடிச்சு துரத்துவோம். எதுக்காக இப்ப இந்த அவசர கூட்டம்? என்னாச்சு? தொகுதியில ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தலைவரே. எம்எல்ஏவை நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம், அதனால அவர் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்றாங்க. ஆமா தலைவரே, தொகுதி பக்கம் போனா அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஏன் சிஎம் பதவி விட்டு தூக்குனீங்கன்னு ஒரே பிரச்சனை. நாங்க சொல்றவங்க தான் சிஎம், எவன் வேணா ஏறதுக்கு இறங்கிறதுக்கு இதுனா சிட்டி பஸ்ஸா, சிஎம்மோட சீட்டு அப்படின்னு ஜனங்கள்லாம் பரவலா பேசிக்கிறாங்கண்ணா. மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்கண்ணா. இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவனை சிஎம் ஆக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை குறையும். கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டா நல்லது. வரேண்ணா. ஹாய் அரவிந்த். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ம், உட்காருங்க. என்னை நம்பி ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸை ஒப்படைச்சிங்க. ஆனால் ப்ரெஷருக்கு பயந்து என் டியூட்டியை செய்யாமல் உங்களையே தோக்கடிச்சிட்டேன் சார். நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன் சார், ஆனால் என்னால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. அந்த கில்ட்டில் தான் பர்சனலாக நானும் என் டீமும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ மித்ரான ஃப்ரீலான்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அந்த கேஸை பற்றி நிறைய சேகரிச்சிருக்காருன்னு தெரிஞ்சது. அவரை ட்ரேஸ் பண்ண நாங்கள் நிறையா ட்ரை பண்ணோம். யாருக்கோ பயந்து தான் அவர் இந்த ஊரை விட்டு போயிருக்காரு. இதில் ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, உங்கள் அப்பாவோட மரணம் இயற்கையானது இல்லைன்னு அவர் சந்தேகப்படுறாரு சார். ये आदमी कहाँ रहे थे? वो दूर दिखाई दे रहा है ना, वही है। वही, हाँ। सर, ना इंगे रखे ना उंगली के पड़ती हो। सुनिए सर, सीनियर मोस्ट इन्वेस्टिगेटिव जर्नलिस्ट வேற ஒரு ஸ்டேட்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எதுக்கு? எக்ஸ்எம் ராகவன் அவர் தான் எங்க அப்பா. சாகிறது கொஞ்ச நாள் முன்னாடி உங்ககிட்ட ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் டிஸ்கஸ் பண்ணாராமே, அதுக்கப்புறம் நீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க. வாய் ரொம்ப நாளாவே எதிர்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோட பையன் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான நடவடிக்கை யாருமே எடுக்கலை, அதுக்கான கேஸ் கூட ஃபைல் பண்ணலை. ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த கேஸை நானே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தேன். அவன் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்கெல்லாம் அவனுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கா. உங்களோட உயிர் நண்பர், கட்சி தலைவர் அந்த வரதராஜன் தான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? யாரை பற்றி தப்பாக பேசுகிறீங்க? சாரி சார், எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தப்போ கூட நான் நம்பலை. But I started digging deeper. அந்த மனோகர் செய்கிற அத்தனை பாவங்களுக்கும் வரதராஜன் துணையாக இருக்காரு. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய மனுஷனும் ஆப்போசிஷன் சைட்லேருந்து ஒரு பெரிய மனுஷனும் பார்ட்னர்ஸாக இருந்து இதை செய்யறது இட்ஸ் அன்இமேஜினபிள் சார். இட்ஸ் அ ரேர் டெட்லி காம்போ. எல்லா எவிடன்ஸும் இதில் இருக்குது சார். இனிமேல் நீங்கள் தான் சார் நடவடிக்கை எடுக்கணும். இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்கள் அப்பா இறந்துட்டார். அவர் இறந்து போனது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் இருந்தது, ஈம சடங்கு உடனே செஞ்சது, இது எல்லாமே எனக்கு சந்தேகமாக இருந்தது. நான் அங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சு ஊரை விட்டு தலைமறைவாயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், எவிடன்ஸ் எல்லாமே இந்த பென் டிரைவில் இருக்குது. என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களையும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. இனிமேல் நான் இங்கே இருக்கிறது நல்லதில்லை. நீங்கள் என்னை மீட் பண்ணது தெரிஞ்சால் உங்கள் லைஃபுக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். பி கேர்ஃபுல். துரத்துக்கிட்டே வராங்க சார். அத்தனை பேர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்கிறதை விட துரத்தி அடிக்கிறது பெட்டர் முக்தார். சார் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்கள நானே ஆம்புலன்ஸ் அழுத்து போயிடுறேன் சார். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சரி விட்டுடுறேன். ஆனா வழியில உங்களை மாதிரியே நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன தூக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க போய் அவனுங்க ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவனுங்க அத்தனை பேரையும் இங்க வர மாதிரி செஞ்சா அந்த பொறுக்கிங்களோட கதையை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சு உங்களை அனுப்புனவங்க கிட்ட நான் போய் ஆகணும். எங்க எல்லாருக்கும் உயிர் கொடுத்த சாமியா நீங்க? உங்க உயிர் எடுக்க வந்த ஒருத்தம் கூட உயிரோட போக மாட்டான். தப்பிச்சு போய் இன்னும் எத்தனை பேர் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் ஊர் ஊரா ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சு கண்டம் துண்டமா வெட்டும். நீங்க போகையா. காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். ஒரு 100 பேர் அனுப்பியிருப்பீங்களா? ஆனா எனக்காக உயிரை கொடுக்க பல லட்சம் பேர் இருக்காங்க. உங்க ஆளுங்கள்ல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். நீங்க அப்படி பண்ணது எனக்கு ஒன்னும் ஷாக்கிங்கா இல்ல. நீங்க எதையோ நினைச்சு என்ன சிஎம் பதவியில உட்கார வச்சீங்க. நீங்க சொல்றது அப்படியே செய்வேன்னு நினைச்சீங்க. ஆனா நான் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு உங்களை தூங்க விடாம பண்ணிட்டேன். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை கொல்ல நினச்சது தப்பாக ரைட்டாங்கிறத பற்றி அப்புறம் யோசிப்போம். ஆனால் உங்கள் கோவத்துக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சது. நாற்பது வருஷம் நட்பு. ராகவராஜும் வரதராஜும் 2 பேரில் ஒருத்தர்னு நினச்சிட்டு இருக்காங்க. தப்பு. அவங்க 2 பேரும் வேற வேற. உங்க 2 பேரோட நட்பு பொய் இல்ல நெஜம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். அந்த நட்பை பொய்யாக்குனதே உன் அப்பந்தான். சின்ன வயசுல இருந்தே மக்களுக்கு நல்லது பண்ணணும் நாங்க 2 பேரும் கனவு கட்டோம். அதிகாரம் கையில இருந்தாதான் நல்லது பண்ண முடியுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றணும்னா பணம் வேணும். அதுக்கு தப்பு செய்யறோம். அதிகாரம் கையில இருக்கணும்னா சில பேரை அமுக்கணும், சில பேரை தூக்கணும். இதை தெரிஞ்சுக்காம உங்க அப்பா ஏன் என்ன சந்தேகப்படணும்? என்ன எதுக்கு உள்ள வைக்க ஏன் துடிக்கணும்? என்ன தாக்கம்? நாற்பது நாளா உன்னை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். முடியாதுன்னு சொல்லிட்டியாம. 40 வருஷம் நட்புடா, திடீர்னு பார்க்க முடியாதுன்னு சொல்றது தப்புன்னு தெரியல. எவ்வளவு ஊர் பேர் தெரியாதவன் என்னை பத்தி உன்கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு போயிருக்கான். நானும் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே உன் கூட இருந்தேன். அதுக்கு என் மேல கேச போட்டு நீ என்னையே உள்ள தரணும்னு பாக்குறியா? அதெல்லாம் உண்மைதான். நான் அப்படிப்பட்டவன் தான். இருந்தாலும் அவன் உயிர் நண்பன்டா. தப்பு பண்ணவன் உன் நண்பனா இருந்தாலும் மன்னிக்க மாட்டியா? அப்படி என்னோட அரசியல். அதிகாரம் மட்டும்தான்டா உன் கையில. ஆனா உன் வாழ்க்கையை நான் சொல்ற வார்த்தையிலையோ என் கண்ண செய்விலையும் தான் உனக்கு தெரியாது. எத்தனையோ தடவை இதெல்லாம் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண. ஆனா நீ நான் சொல்றதை கேட்கிற மாதிரி தெரியல. அதுக்குதான் இதெல்லாம். நீ இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு வேற வழி தெரியல ராகவா. ரொம்ப நாளாவே நான் உன் உடம்புக்குள்ள மருந்துக்கு பதிலாக விஷத்தை மட்டும்தான் ஏத்தினேன். உன் டாக்டருக்கு அது தெரியும். உன் கால் விடுற மாதிரி, அடுத்து உன் கை விடுற மாதிரி, அதுக்கப்புறம் பேச்சு போற மாதிரி மருந்து, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொடுக்க வச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்து உன் கதையை மொத்தமா முடிக்க போறேன். உன் டைம் முடிஞ்சு போச்சு ராகவா. முடிஞ்சா அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு நண்பனாரு. பாய். எனக்கு நண்பனானதுக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கு தலைவன், உனக்கு அப்ப. எல்லார விட எனக்கு தான் வலி ஜாஸ்தி. என்ன பண்றது? உன் வயசுக்கு மீறி நிறைய செஞ்சிட்ட. நீ புத்திசாலி. எது தப்பு எது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுப்ப நினைக்கிறேன். நல்லது செய்யறதுக்காக அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னீங்க. ஆனா அந்த அதிகாரத்தில் இருக்கணும்னா தப்பு செய்யணுங்கிறீங்க. இது என்ன நியாயம்? இது உங்களோட வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இதான் உங்க சரிவுன்னு புரியலையா? ஒரு தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, அந்த தப்புக்காக இன்னொன்னு, கடைசியில என்ன கொள்ளி வைக்க விடாம அவசரமா எல்லாத்தையும் நீங்களே செஞ்சிட்டீங்க. மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டீங்க. எல்லா ஆதாரத்தோட உங்களுக்காக வெளியில காத்துக்கிட்டு பரத். அப்பா இல்லாத உனக்கு அப்ப ஸ்தானத்துல இருந்தவனா ஜனகம் முன்னாடி என்ன தயவு செஞ்சு கெட்டவனை காட்டிடாத. மறுபடியும் உன்னை முதலமைச்சர் ஆக்கிடுறேன். அரசியல் இருந்து நான் ஒட்டுமொத்தமா ஒதுங்கிடுறேன். என்ன விட்டு என்னையும் உங்களை மாதிரி ஆக சொல்றீங்க. இன்னும் கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நான் அந்த பதவியில உட்கார்ந்ததும் எனக்கு ஞாபகம் வர்றது சத்தியமும் பொறுப்புடைமையும் மட்டும்தான். உங்களை பத்தின உண்மை இந்த உலகத்துக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இன்னொரு முகத்தை மக்களுக்கு காட்டுறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். உங்க அனுபவத்தில் என்ன பண்ணணுமோ உங்களுக்கே நல்லா தெரியும். தப்பு பண்ண நினைக்கிறவன் உங்க முடிவை பார்த்து பயப்படணும். பாரத் எனும் நான் சட்டப்படி அமைக்க பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டில் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைச்சான்றுடன் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி இந்திய அரசியலுக்கும் சட்டத்திற்கும் இணங்கி பல தரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.